முக்கிய காரணமாக இருந்த ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி. ஏன்னா ஃபெய்த் பீங் ரீஸ்டோர்டுன்ற மாதிரி ஒரு படம்னா அந்த படம் வெளியே ரிலீஸ் ஆகுதுன்னு தெரியணும், அது இப்படி தான் ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கிற காலகட்டத்தில் வேர்ட் ஆஃப் மவுத்தும் ப்ரெஸ்ஸும் போதும்பா ஒரு படத்தோட வெற்றியை நிர்ணயம் பண்ணுறதுக்கு அப்படின்றத மறுபடியும் நிரூபித்து காட்டின உங்கள் எல்லாருக்கும் நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ ஸோ வெரி மச். அண்ட் ஒன்ஸ் அகெயின் வி வெல்கம் யூ டு த, அதாவது நான் போன வாட்டி சக்ஸஸ் பார்ட்டின்னு தான் சொன்னேன், என்ன கொஞ்சம் பெட்டர் சவுண்ட் எஃபெக்டோட அதே ஈவெண்ட் ரிப்பீட் பண்ணுறோம். இருக்கையில் அமரு மாதிரி தமிழுடன் கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ ஸோ வெரி மச். எது மேலே வேணால் போயிருக்கலாம், என்னுடைய கவனத்தை சினிமாவை நோக்கி ஈர்த்து இன்றைக்கி இந்த இடத்துல நான் நிற்க வச்சிருக்கிறது அவர் தான். அப்புறம் தமிழ் சினிமாவுக்கு என்னுடைய நன்றி. நான் வந்து தமிழ் சினிமாவுடைய ரசிகன். இப்போ வரைக்கும் தமிழ் படங்கள் பார்த்து 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 தமிழ் படம் பிடிச்சி போய் தமிழில் சினிமா பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசையோடு வந்தேன். வேர்ல்டு மூவிஸ்லாம் பார்த்தாலும் உலக சினிமாக்கள் பார்த்தாலும் எனக்கு இந்த சினிமாவை கற்றுக் கொடுத்தது இந்த தமிழ் சினிமா தான். பிடிக்கும், ஜாலியாக ஆடியன்ஸோட உட்காந்து கை தட்டி ரசித்து பார்க்குற அந்த தமிழ் சினிமா பிடிக்கும். தமிழ் சினிமாவிற்கு மிகப்பெரிய நன்றி. அப்புறம் இந்த படத்தை வந்து ப்ரீமியர் ஷோலேயே பார்த்துட்டு நல்ல ரிவ்யூஸ் கொடுத்த வெப்சைட்ஸ், யூடியூப் ரிவ்யூவர்ஸ், ட்விட்டர் இன்ஃப்ளூயன்சர்ஸ் அவங்க எல்லாருக்குமே, ஏன்னா அவங்க போட்ட உடனே அடுத்த நாள் வந்து ஒரு நல்ல இது இருந்துச்சு, ஓகே பார்க்கலாம் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் கமலா தியேட்டரில் இந்த படத்துடைய ப்ரெஸ் ஷோ போட்டிருந்தாங்க, நாங்கள் போயிருந்தேன். ரொம்ப பயத்தோடு போனேன், ப்ரெஸ் மேலே ஒரு பயத்தோடு போனேன். அந்த இன்டர்மிஷனில் வந்து எனக்கு அந்த எனக்கு அவங்க கொடுத்த வரவேற்பை பண்ண சொன்னாலே எனக்கு ரொம்ப வெக்கமாக இருக்குது. இவ்வளோ இவ்வளோ புகழ்வாங்களா ஒரு ப்ரெஸ் வந்து ஒரு படத்தை அப்படின்ட்டு. அந்த டெய்லிஸ் அந்த நம்ம ஊர் பத்திரிகைகள் தான் இந்த படத்தை வந்து ஒரு ஏ சென்டர்லேயும் ஃபேஸ்புக் அந்த வட்டத்துக்குள்ளே டாப்பிக்காக இருந்த படத்தை பிஎன்சி சென்டரில் மதுரை போன்ற ஊர்களில் நாகர்கோவில் மாதிரி ஊரில் இந்த படத்தை கொண்டு போய் சேர்த்தது ப்ரெஸ். அந்த ப்ரெஸ் ஷோ முடியும் போது எனக்கு தெரிஞ்சிருச்சு நம்ம ஏதோ ஒன்று பண்ணிவிடும் நல்லா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றி. இப்போ வரைக்கும் எனக்கு அக்கறையாக எனக்கு கால் பண்ணி நிறைய விஷயங்கள் பேசி பண்ணுங்கள் விட்டுறாதீங்க இந்த படத்தை, இந்த கண்டென்ட் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி எங்களால் முடிஞ்ச எல்லா சப்போர்ட்டும் பண்ணுன்னு சொல்லி இண்டிவிஜுவலாக எனக்கு ஃபோன் பண்ணி பண்ணாங்க. எனக்கு தெரியல இதுக்கு முன்னாடிலாம் வேறு யாருக்காவது இதெல்லாம் நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க எல்லாருக்குமே என்னுடைய நன்றி. அதுக்கப்புறம் ஒரு படம் பிடிச்சிட்டா என்ன வேணால் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி எவ்வளோ கால்ஸுங்க இண்டஸ்ட்ரியில் இருந்து. நான்லாம் ரொம்ப நெகட்டிவாக நினச்சிட்டு இருந்தேன், என்னடா யாருடைய தோல்வியை பற்றி மட்டுமே தான் இங்கெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம், நம்மளும் தூரத்துலேருந்து பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு படம் ஜெயிச்சிட்டா பிடிச்சிட்டா இப்படியெல்லாமா செலிப்ரேட் பண்ணுவாங்க, இப்படி கால் பண்ணி பேசுவாங்களா அப்படிங்கிற மாதிரி. யாருமே எந்த ஈகோவும் இல்லாமல் நான் லிஸ்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அவ்வளோ பேர் இருக்காங்க ஃபோன் பண்ணி பேசினவங்க, அவங்க எல்லாருக்குமே நன்றி. குறிப்பாக இனியவன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர், அவருக்கும் எனக்கு எந்த சம்மந்தமே கிடையாது. அவர் இந்த படத்தை பார்த்துட்டு என்னையும் கேமராமேன் பாஸ்கரையும் வந்து நேரில் பார்த்துட்டு ஒரு பெரிய குழு வச்சு தனியாக ப்ரொமோட் பண்ணிகிட்டு இருக்கார் இப்போ இந்த மொமெண்ட் வரைக்கும். அவருக்கு மிகப்பெரிய நன்றிகள். அதுக்கப்புறம் இந்த படத்தில் என் கூட முத முதல்ல எனக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி சொன்னோம்னா டிக்யூ. நான் அவர் ஃபஸ்ட்டு படம் பண்ணியிருக்கேன், அவர் 25 படம் பண்ணியிருக்காரு, இது வரைக்கும் எந்த மேடையிலையும் அவரை நான் சார் அப்படின்னு சொல்லவே இல்லை. எங்கள் வீட்டில் கேட்டாங்க, என்னடா நீ பாட்டு போய் டிக்யூங்கிற துல்கருங்கிற அப்படிங்கிற அந்த மாதிரி தான் என்னை ரொம்ப கம்ஃபர்டபுளாக பார்த்துக்கிட்டாரு. இந்த படத்துக்கு ஓகே சொன்னதுக்கு அவருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. ஏன் அப்படின்னா டிக்யூ இந்த படத்துக்கு ஓகே சொல்லிட்டாருன்னு சொன்னதுக்கப்புறம் தான் என் மேலே ஒரு மரியாதை வந்துச்சு எல்லாருக்கும். ஓகே நான் கதை சொல்ல போகிறேன், யாருப்பா ஹீரோ அப்படின்னா டிக்யூ, ஓகே அவர் ஓகே சொல்லிட்டாருன்னா அந்த கதையில் ஏதோ இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் மீதி எல்லா இடத்துலையுமே வந்து என்னை வந்து வரவேற்றாங்க. ஸோ அவருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. அந்த நன்றி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நான் இன்னொரு வாட்டியும் சொல்லிடுறேன். ஏன் நன்றி அப்படின்னா அந்த கதையை கேட்டு நடிக்க வந்தது மட்டும் இல்லாமல் என்ன கேட்டாரோ அதுவே படமாக்க அனுமதிச்சார். நான் என்ன கதையாக கொண்டு போனோம், என்ன நரேட் பண்ணணும்னு ஸ்கிரிப்டில் என்ன இருந்துச்சோ அதை அப்படியே படமாக பண்ணுறதுக்கு அனுமதித்தார். ரக்ஷனுக்கு எத்தனை சீன்ஸ் இருக்குது, ரித்துக்கு எவ்வளோ இருக்குது, இன்டர்மிஷனே அவங்க மேலே தான் இருக்குது, நிரஞ்சனிக்கு எவ்வளோ இருக்குது, கௌதம் சாருக்கு என்ன ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் இருக்குது, அதை பற்றிலாம் எதுவுமே கவலைப்படாமல் நம்ம என்ன சொன்னோமோ செய்யுங்க அப்படின்னு சொல்லி எனக்கான எல்லா உரிமையும் எனக்கான எல்லா அனுமதியும் கொடுத்த அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய நன்றி. அதுக்கப்புறம் ரித்து வர்மா, தெலுங்குலேருந்து பெல்லிச்சுப்புலுன்னு சொல்லி எக்ஸ்ட்ராடினரி ப்ரொஃபைல் வச்சுருந்தாங்க. அவங்களோட டெடிக்கேஷன், ஸ்கிரிப்ட் படிச்சுட்டு அவங்க வந்து அதுக்கு ப்ரிப்பேர்டாக வந்த விதம், எந்த ஒரு ரீடேக்குமே எடுக்காமல், ஏன்னா நம்ம ஃபஸ்ட் படம் பண்ணுறோம், நமக்கு ஏகப்பட்ட இது இருக்கும், ப்ரெஷர்ஸ் இருக்கும், சீக்கிரம் முடிக்கணும், அந்த டைமுக்குள்ளே முடிக்கணும்ன்ட்டு அவங்களாம் வந்து ரீடேக் வாங்கி டைம்லாம் அதிகமாக்கியிருந்தோம்னா அது எல்லாமே ரொம்ப கொலாப்ஸ் ஆகிருக்கும், கூட இருக்கும் எல்லாருடைய எனர்ஜியும் அப்படியே டவுன் ஆகிருக்கும். அதெல்லாம் இல்லாமல் அந்த தமிழ் அவ்வளோ அழகாக இருக்கும் அவங்களோட உச்சரிப்பு. உண்மையாக சொன்னோம்னா நாங்கள் எடிட்டில் வந்து ஒரு மற்ற ஸ்டேட்லேருந்து வந்து நடிக்கிற ஒருத்தங்க நடித்த மாதிரி எங்களுக்கு தெரியல டப் பண்ணுறதுக்கு முன்னாடி, ப்ராப்பராக இருக்கும் அவங்களோட தமிழ் வார்த்தைகள்லாம். கொஞ்சம் தெலுங்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருந்ததுனால மட்டும்தான் நாங்கள் வந்து டப்பிங் பண்ணோம். அவ்வளோ டெடிக்கேட்டடாக இந்த படத்துக்காக ஒர்க் பண்ணியிருந்தாங்க, ரொம்ப ரெண்டு கேரக்டரைசேஷனுமே ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. தேங்க்யூ ஸோ மச் ரித்து. அப்புறம் ரக்ஷன், அபிஷேக்கோட ஃபேவரேட் ரக்ஷன், கலக்க போகுது யாரில் வந்து ஆல்ரெடி மிகப்பெரிய பேரை சம்பாதிச்சு வச்சுருந்தான். இந்த படத்தில் வந்து இந்த படத்து மூலியமாக தான் தெரியும் எனக்கு, நான் கலக்க போகுது யாரில் பார்த்துட்டு இந்த படத்துக்காக அப்ரோச் பண்ணியிருந்தேன். ரொம்ப சின்சியராக இந்த படத்துக்காக முதலே ஸ்கிரிப்டை வாங்கிட்டு போயிட்டு தன்னால் முடிஞ்ச எல்லா ஹியூமரையும் பண்ணால் அதெல்லாம் இவ்வளோ ஒர்க் அவுட் ஆகும்னு நாங்களே எதிர்பார்க்கல.
எல்லாமே எவ்ரிடே மார்னிங் வந்து சூப்பராக ஒர்க் பண்ணியிருந்தோம். ஐ மீன் ஒரு பாதி ஸ்கெடியூல் வரைக்கும் சரிங்களா, அந்த மாதிரி நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம் சின்சியராக. அதே மாதிரி நிறைய பேர் என்ன அப்ரிஷியேட் பண்ணாங்க. இந்த சாங்கில் ஒரு டைலாக் வரும், மற்றவங்களுக்கு வந்து லைஃப்பில் வந்து எல்லாருக்கும் வேணுங்கிறது தான் கிடைக்கும், ஆனால் இங்கே மற்றவங்களுக்கு வேணாங்கிறது தான் கிடைக்கும் அப்படிங்கிற அந்த டைலாக் வந்து எழுதுனது ரக்ஷன் தான். ஸ்பாட்டில் வந்து கேட்டாங்கன்னா என்ன ஷார்ட்னே அப்படின்ட்டு, இந்த மாதிரி ஆர்ஃபனேஜரா ஆர்ஃபனேஜ் இப்போ எல்லாமே கொடுக்குறோம், ஆனால் கொஞ்சம் டைலாக் பார்க்கட்டானா அப்படின்னு நான் பார்த்தேன். அப்புறம் வந்து சொன்னான், ஆனால் இந்த மாதிரி ஒரு டைலாக் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. காமெடியில் தான் இன்புட் கொடுப்பான், என்னடா சென்டிமெண்ட்லாம் பேசுகிறான், கொஞ்சம் விட்டால் நம்மளே ஓவர் டேக் பண்ணிடுவோம் அப்போ இருக்கிற ஒரு மயத்தோட அந்த டைலாக் அக்செப்ட் பண்ணி நம்ம இது பண்ணியிருந்தோம். ஸோ நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன் அந்த படத்துக்காக. இன்றைக்கி எனக்கு ரொம்ப அவங்ககிட்ட சொன்னேன், டே என்ன அக்செப்ட் பண்ணிக்கிட்டு படத்தை அக்செப்ட் பண்ணிக்கிட்டுலாம் எனக்கு ஒன்றும் நல்லா இருந்தது பிடிச்சிருந்ததுரா, படத்தில் யாருமே பெருசாக எமோட் பண்ணல, யாருமே ரொம்ப செட்டிலாக இருக்காங்க, நீ மட்டும் தான் வளவலன்னு பேசிக்கிட்டு இருக்கேன், உன்னை அக்செப்ட் பண்ணது பெரிய விஷயம், ஏன்னா கொஞ்சம் தவறி இருந்தாலும் அது வந்து ஒரு ரொம்ப இரிட்டேட்டிங் திங்காக மாறிருக்கும், அதை ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணி சூப்பராக பண்ணியிருக்கான். சூப்பரா, தேங்க்யூ ஸோ மச். அதுக்கப்புறம் நிரஞ்சனி அகத்தியன், ஒரு எஸ்டாப்ளிஷ்ட் காஸ்டியூம் டிசைனர், அவங்கக்கிட்ட போய் நடிக்கணும்னு சொன்ன உடனே முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு கன்வின்ஸ் பண்ணது அவங்கள தான் இந்த படத்துலேயே, நீங்கள் நடித்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் டீமோடய டிஸ்கஸ் பண்ணோம். என்னப்பா இவங்க மாட்டேங்கிறாங்க, வேறு ஏதாவது ஆப்ஷன் போகலாமான் போது நம்மளோட தம்பிகள் அப்புறம் கேமராமேன் பாஸ்கரில் இவங்க பண்ணட்டோம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுக்கு போய் கன்வின்ஸ் பண்ணி அவங்களுக்கு பாவம், அவங்களுக்கு நான் ரிகர்ஸ் கொடுக்கல, அவங்க டிக்டாக் வீடியோ கூட பண்ணதில்லை, அவங்களை கூப்பிட்டு வந்து திடீர்னு மொதல் நாள் எல்லாரும் முன்னாடி நிற்க வச்சு நடிங்க அப்படின்னு சொல்லி அவங்களை டார்ச்சர் பண்ணி, ரெண்டு வேலை வேறு காஸ்ட்யூமும், காலையில் வந்தோன்னே எல்லாருக்கான காஸ்ட்யூமே பிரித்து வைக்கணும், நிறைய மாண்டாஜஸ் வேறு இருக்கும், அதையும் பார்த்துக்கிட்டு இதையும் பண்ணாங்க. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் நிரஞ்சனி, தேங்க்யூ. நல்ல பேர் உங்களுக்கு வந்திருக்கு தேன்மொழி, தெலுங்குலேயும் அவங்கள பயங்கரமாக அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. அப்புறம் அந்த மங்காத்தால் ஒரு டைலாக் வரும், சார் நாங்களாம் அசம்பிள் ஆயிருந்தோம், கடைசியாக வந்தான் சார் விநாயக் மகாதேவன் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாறுமாறானோட பிஜிஎம் மியூசிக் கூட என்ட்ரியை யோசிச்சு பாருங்க ஜிவிஎம் சார். யோசிச்சு பாருங்களா, அவர் ஒரு டைரக்டருங்க, அவர் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிகிட்ருக்காரு. அப்போ வந்து அதை ஜார்ஜியாலேயோ இங்கேயோ இருந்தார், சம்மந்தமேலாம் ஒரு நம்பர்லேருந்து மெசேஜ் வருது, சார் நான் தேசிங், நான் ஒரு படம் பண்ணுறேன், நீங்கள் படத்தில் நடிக்கணும்னு. அவர் ரியாக்ஷன் எப்படி இருந்திருந்தாங்க, டே யார் நீ முதல்ல அதை சொல்லு, நீ என்ன படம் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி தான் அவரோட ரியாக்ஷன் இருந்திருக்கும். அப்போ ஆப்வியஸாக அவர் ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டார், நம்மளே அப்படி தானே, திடீர்னு எங்கேயாவது ஏதாவது ஒரு மெசேஜ் வந்து உங்களை மீட் பண்ணணும்னா நம்ம எப்படி மீட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி. எனக்கு என்னென்னா ஃப்ராங்கா, நான் சேட்டை சொன்ன மாதிரி நான் இந்த கேரக்டர் நான் அவருக்காக எழுதலை, நான் கதை சொல்லும்போது டிசைனாக இருக்குமா வேறு ஒருத்தருக்காக இருந்துச்சு, பட் அவரை என்னால் அப்ரோச் பண்ண முடியல. அப்புறம் உடனே இமீடியட்டாக மைண்டுக்கு வந்து எனக்கு ஒரு ஃப்ரெஷ்னஸ் தேவைப்படுது, கௌதம் சார் பண்ணால் நல்லாயிருக்கும், இது வரைக்கும் சின்ன சின்னதாக கேமியோ பண்ணியிருக்காரு, ஒரு முழுநீள ரோல் கௌதம் சார் பண்ணால் சூப்பராக இருக்கும் அப்படின்னும் போது விடாப்பிடியாக அவரை நான் துரத்தி டார்ச்சர் பண்ணி அவரை வந்து சம்மதிக்க வச்சு அவர் எஸ் ஒன்று அந்த மொமெண்ட்டு தான் நான் இந்த படம் சைன் பண்ண ஒரு சந்தோஷமே எனக்கு வந்துச்சு, அப்பா இப்போ நம்ம படம் தப்பிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வரைக்கும் அந்த மொமெண்ட் என்னால் மறக்க முடியாது, நானும் ரக்ஷனும் போய் கௌதம் சார் பார்த்து அவர்கிட்ட எஸ் வாங்கின அந்த மொமெண்ட். ஆமாம், அவர் ஓகே சொன்னோடனே சங்கீதா ஹோட்டலில் போய் டீ போண்டா சாப்பிட்டா தான் எங்களோட சக்ஸஸ் பார்ட்டி. அந்த மாதிரி அவர் என்ன சொல்கிறது, அவரை பற்றி என்ன சொல்கிறதுனே தெரியல, எது சொன்னாலும் ரொம்ப இதுவாக தான் இருக்கும், ஜாஸ்தி சொல்கிற மாதிரி தான் இருக்கும். ஒரு புதுமுக இயக்குனர் கூப்பிட்றான், ஏதோ பண்ணுறான், நம்மளை காப்புங்கிறான், அதுங்கிறான், என்னென்னோ காஸ்டியூம் கொடுத்து நடிக்க சொல்கிறான், ஏர்போர்ட்டில் ஓட சொல்கிறான் அப்படின்னும்போது தெரியல, இதெல்லாம் எப்படி ஏன் பண்ணார், எதுக்காக முதல்ல பண்ணணும், எதுக்காக அவர் வந்து பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்வியெலாம் எனக்குள்ளேயே இருந்துச்சு. நானே கேட்டேன், ஏன் சார் பண்ணிங்க அப்படின்ட்டு கேட்டேன். அந்த மாதிரி அதே மாதிரி அந்த ஃபைனல் சீன் வந்து அவர்கிட்ட நான் ரொம்ப தேங்கி தேங்கி சொன்னேன், அவரை கூட்டிகிட்டு வந்துட்டேன் நடிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் ஒரு நாலு நாள் அவர் நடித்ததுக்கப்புறம், சார் இந்த மாதிரி கிளைமேக்ஸில் ஒரு சின்ன ஃபினிஷிங் வச்சிருக்கேன், உங்களுக்கு பிடிக்கலன்னு நான் மாற்றிடுறேன் சார் அப்படின்னு இவங்க எல்லாருமே என்கிட்ட தைரியம் சொல்கிறாங்க, போய் சொல்லுங்கள் போய் சொல்லுங்கள், அன்றைக்கி எல்லாருமே நாங்கள் ஷூட்டில் வந்தோம், டிக்கியெலாம் சார் போய் சொல்லுங்கள் ப்ரோ, இன்றைக்கி சொல்லலாம் எப்போ அப்புறம் ஷூட் பண்ணோம்ல அப்படின்ட்டு போய் சொன்னேன். அப்படியே கேட்டார், பயங்கரமாக பயந்து பயந்து சொன்னேன், ஏ ஸ்வீட்டா பண்ணிடலாண்டா, இது என்ன யோசிச்ச, சூப்பராக இருக்கேடா, சூப்பராக இருக்கேடா, பண்ணிடலாண்டா அப்படின்னாரு. அது மட்டும் சொல்லிவிட்டு நான் இப்போ வந்து வேறு ஒரு லொக்கேஷனில் இருந்தோம், சார் இங்கேயே பண்ணிடலாமா சார், ஏய் காஃபி ஷாப்பில் பண்ணலாண்டா, அதான் நம்ம ஸ்டைல் அப்படின்னாரு. யோசிச்சு பாருங்கள், அந்த சீனை அக்செப்ட் பண்ணி அதை நான் காஃபி ஷாப்பில் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு, அதே மாதிரி இந்த படத்தில் ஒரு காப்பாக நடிக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணதுக்கப்புறம் அவர் ஜிம் போயிட்டு ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு டோன் டவுன் ஆகிட்டு வந்தார், செம்மையாக ஒர்க் அவுட் பண்ணிட்டு திடீர்னு நாங்கள் பார்த்தா வேறு மாதிரி இருக்கார், சார் என்ன சார் காப்பி யூனிஃபார்மில் எப்படி இருக்கீங்க அப்படின்ட்டு. அப்போ தான் சொன்னார், ஒரு 8 to 10 kg லூஸ் பண்ணேன்டா, டயட்டில் இருந்தேன் ஒர்க் அவுட் பண்ணேன் அப்படின்னாரு, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்புறம் அந்த காஃபி ஷாப் தான் அது வந்து என்ன பண்ணார், நான் என்ன சொன்னேன், சார் அப்படின்னா காஃபி ஷாப் நீங்களே கொஞ்சம் அதில் லைன்ஸ்லாம் எழுதிடுறீங்களா, எனக்கு இந்த மாதிரி ஐடியாவில் வேணும் அப்படின்னு அன்றைக்கி ஸ்பாட்டுக்கு வந்தார், சார் லைன்ஸ் சார் கொண்டு வந்துடுறேன்டா அப்படின்னாரு. கொஞ்சம் நேரம் கழிச்சு நான் போய் பார்க்குறேன், ரூமில் எல்லாரையும் அனுப்பிட்டு தனியாக உட்காந்து அந்த லைன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காரு, ஒரு ஸ்டூடெண்ட் மாதிரி, இன்றைக்கி நம்ம இதை தான் பேச போகிறோம் அப்படின்ட்டு. நான் போனோடனே என்கிட்ட அந்த லைன்ஸ்லாம் காமிச்சு ஓகேவானாரு, ஓகே சார்ன்னு அன்றைக்கி போனோம், நானும் பாஸ்கரும் கேமரா வச்சோம், மானிட்டர் பார்த்தோம், ஃபுல் அண்ட் ஃபுல் ஈச் அண்ட் எவ்ரி லைன் எக்ஸ்பிரஷன் முதல் கேட்டுக்கு அவரே பண்ணது, நாங்கள் கட்டே சொல்லலை, ஒரே டேக்கில் ஓகே பண்ணார், அதை வாய்ப்பே கிடையாது, வாய்ப்பே கிடையாது.
தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். இதுக்கு மேலே பேசணும் உங்களுக்கு ஷையாக இருக்கும்னு தெரியும். தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் என்னுடைய டீம் பாஸ்கர், பாஸ்கர் கேமராமேன் வந்து பற்றி சொன்னோம்னா அவரை மாதிரி ஒரு நல்ல மனிதரை பார்க்கவே முடியாதுங்க. நான் பல இடங்களில் சொன்ன மாதிரி தான், யார் முழுகின் மோசமான மனிதனை கொண்டு போய் நீங்கள் பாஸ்கர்கிட்ட விட்டாலும் நல்லவனாக மாறிடுவான். இவர்கிட்ட மட்டும் நான் கோவப்பட மாட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி. சச் அ ஃபண்டாஸ்டிக் பர்சன். அவர் வந்து ஒரு ப்ரொடியூசருடைய, ஒரு டேரக்டருடைய, ரெண்டு பேருடைய கேமராமேனாக இருக்கிறது கஷ்டம்னு நினைக்கிறேன். ஒன்று டேரக்டரோட கேமராமேனாக இருந்தால் நிறைய லைட்ஸ் கேட்கணும், ப்ரொடியூசரோட கேமராமேனாக இருந்தால் கம்மி லைட்ஸ் கேட்கணும். இவர் ரெண்டுத்தையுமே பண்ணி கொடுக்குற லைட்ஸை வச்சு கரெக்டாக பர்ஃபெக்டாக நமக்கு என்ன ரிச்னஸ் வேணுமோ அதை வந்து கொடுத்துருக்காரு. தயவு செஞ்சு பாஸ்கர் பெரிய படங்கள் ஒர்க் பண்ணோம், பெரிய இடத்துக்கு போகணுங்கிறது என்னுடைய இந்த படத்தின் வெற்றி மூலமாக ஒன்று நடக்கணும்னு ஆசைப்பட்றேன், அது பாஸ்கருடைய வளர்ச்சி. அப்புறம் பாஸ்கருடைய டீம் ஃபண்டாஸ்டிக்கான பசங்க எல்லாருமே, ஜெகன், ஜெயா, ஒவ்வொருத்தருமே வந்து எங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஏதோ ஒரு ஸ்டேஞ்சு ஒரு டீமில் இருக்கும், அவங்களுக்கு எங்களுக்கு ஈகோ பிரச்சனை, நாங்கள் ஒன்று சொல்கிறோம் உங்களால் தான் லேட் அப்படிங்கிற மாதிரி எதுவுமேலாம் இருந்ததே கிடையாது. ரொம்ப கம்ஃபர்டபுளாக எல்லாம் ஒரு அண்ணன் தம்பிங்க அந்த ஒரு இதில் தான் ஒர்க் பண்ணியிருப்போம். ஒரு மைக் யூஸ் பண்ணாத, ஒரு அப்யூசிவ் வேர்ட்ஸ் இல்லாத ஒரு செட்டாக எங்கள் செட் இருந்ததுன்னா அதுக்கு முக்கிய காரணம் கேமராமேன் டீம் தான். அப்புறம் எடிட்டர் பிரவீன் ஆண்டனி. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த படம் பண்ணுற வரைக்கும் எனக்கு எடிட்டிங்னா நம்ம சொல்கிறத வெட்டி கொடுப்பாங்க ஒட்டி கொடுப்பாங்க அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். ஒரு எடிட்டர் படத்தை வந்து டைரக்ட் பண்ணுவார், இந்த எமோஷன் இவ்வளோ தான் இருக்கணும், இந்த சீனை தூக்கி இங்கே போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கு புரிய வச்சது, எனக்கு எடிட்டிங்கை சொல்லி கொடுத்தது பிரவீன் ஆண்டனி. அவருடைய இன்புட்ஸ் பயங்கரமாக இருக்கும். இந்த மாண்டாஜஸ் நிறைய இருந்தது இந்த படத்தில். ஐயோ இவ்வளோ மாண்டாஜ் இருக்கே போர் அடிச்சிருமே என்பது, ஒவ்வொரு மாண்டாஜுக்கும் ஒவ்வொரு தீம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த கார் மாண்டாஜ்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ரெண்டு நாள் டைம் எடுத்தார். ப்ரோ ஒரு ரெண்டு நாள் கழிச்சு வாங்கினார், போன உடனே போய் காமிச்சார், பார்த்த உடனே பிடிச்சிருந்தது. அந்த கார் மாண்டாஜ் பற்றி நிறைய பேர் ரிவ்யூவில் சொல்லியிருந்தாங்க, அந்த கார் ஆக்ட் பண்ணி எடுக்கிற அந்த மாண்டாஜ். அதுக்கு வந்து முழுக்க முழுக்க அந்த கிரெடிட் கோஸ் டு மிஸ்டர் பிரவீன் ஆண்டனி அண்ட் ஆர்ட் டிபார்ட்மெண்ட். இனிஷியலி சந்தானம் சார் ஃபியூ போர்ஷன்ஸ் ஒர்க் பண்ணியிருந்தார், அவருடைய பெரிய படங்கள் கமிட்மெண்ட்னால இதில் தொடர முடியல. அதுக்கப்புறம் வந்து உமாஷங்கர் அப்படின்னு ஒருத்தர் வந்தார், அவரை பார்த்த உடனே எங்கள் எல்லாருக்குமே டவுட்டாக இருந்துச்சு, குரு நீங்கள் கோ டைரக்டர் அண்ணன் எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குண்ணே, இவர் நமக்கு வேண்டானே அப்படிங்கிற மாதிரி சந்திரமுகி படத்தில் வர வடிவேல் மாதிரியே சொன்னார். எங்கள் நாங்களும் வந்து உண்மையாகவே சொல்கிறோம் சார், தயக்கத்தோடு தான் உங்ககிட்ட வந்தோம். ஆனால் ஒன்ஸ் நீங்கள் வந்து உங்களுடைய ரெண்டு நாள் உங்கள்கிட்ட ஒர்க் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பயம் இருக்கும் சார், ஸ்பாட்டுக்கு போகும்போது நம்ம கேட்டது தான் அங்கே ரெடியாக இருக்காங்கிற ஒரு பயத்திலே தான் காரில் வருவோம். நீங்கள் உள்ளே வந்ததுக்கப்புறம் நம்ம கேட்டது கண்டிப்பாக அங்கே இருக்குங்கிற நம்பிக்கையில் வந்தோம் சார். நாங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து இது வீட்டிலேருந்து ஸ்பாட்டுக்கு வர அந்த ஒரு ஜேர்னி இருக்குல்ல சார், அந்த ஜேர்னி நமக்கு ப்ளசண்ட்டாக இருந்துட்டாலே போதும் சார். அந்த ஜேர்னியில் நம்ம யோசிக்கவே கூடாது, அது நடந்துருமா இது நடந்துருமா, அது இந்நேரம் இந்த பூகம் அங்கே வெடிச்சிருக்கமான்ட்டு அந்த வீட்டிலேருந்து கிளம்பி நமக்கு ஸ்பாட்டு வர வரைக்கும் சந்தோஷமாக வரும்ல, இன்றைக்கி நம்ம கேட்டதெல்லாம் நடக்கணும் அது உங்களால் தான் சார். தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ, தேங்க்யூ. இந்த செட், அந்த கார் கராஜ் போர்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் பண்ணி கொடுத்ததெல்லாம் ஃபண்டாஸ்டிக் சார், சூப்பர். அதுக்கப்புறம் மியூசிக், சூரஜ் மசாலா காஃபி பேண்ட்லேருந்து சூரஜ் சந்தோஷம் வருது, அவரால் இன்றைக்கி இங்கே வர முடியல, நம்ம கேட்ட மாதிரி எல்லா சாங்ஸுமே ஃப்ரெஷ்ஷாக பண்ணி கொடுத்தாரு, அவருக்கு நன்றிகள். அப்புறம் ஹர்ஷவர்தன் ரமேஷ்வர்தன் இந்த படத்துக்கு பிஜிஎம் பண்ணார், அர்ஜுன் ரெட்டி அண்ட் கபீர் சிங் பண்ணவர். போஸ்ட் ப்ரொடக்ஷன் இந்த படத்தை வந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போனது, இன்னொரு தளத்துக்கு கொண்டு போனது, அந்த ரோல்ஸ் ராய்ஸ் ஷாட்லாம் வெளில வரும்போது இன்றைக்கி தேட்டர் கிளாப்ஸ்னு அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் ஹர்ஷவர்தன் ரமேஷ்வர், தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் ஒரு முக்கியமான பர்சன் என்னுடைய தம்பி ரகுராம் ரவிச்சந்திரன், அவன் தான் அந்த கார் ஹேக்கிங்கோடைய அந்த சின்ன பிட்டு, அந்த அந்த கார் சவுண்ட்ஸு, கார் அன்லாக் பண்ணுற சவுண்ட்ஸு, லாக் பண்ணுற சவுண்ட்ஸு, டோர் ஓப்பன் ஆகிற சவுண்ட்ஸை வச்சு ஒரு சின்ன பிட்டு கம்போஸ் பண்ணது அவன் தான். டியூ டு சம் லீகல் இஷ்யூஸ் உன்னோட பேரை நான் கிரெடிட்டில் போட முடியலடா, அதுக்கு நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருந்தது கார்பரேட் கம்பெனிங்கிறதுனால. ஐ ஆம் ரியலி சாரி, தேங்க்யூ ஸோ மச். அதை எல்லா கிரெடிட்டும் உனக்கு தான் சரியா, அவரை ஸ்டேஜில் கூப்பிட்டு நிறுத்த முடியாது, ரொம்ப ஹைட் அவர், அதனால் பாவம் வேண்டாம். அதுக்கப்புறம் ஸ்டண்ட் மாஸ்டர் சுப்ரீம் சுந்தர், அவர் தான் இதை தொடங்கி வைத்தவர். முதல்ல மாஸ்டர் நான் டிக்யூக்கு கதை சொன்னோன்னொன்னே நாலாவது நாள் அன்றைக்கே கொண்டு போய்ட்டு நாலாவது நாளில் கதை சொல்ல ஏற்பாடு பண்ண சுப்ரீம் சுந்தர் மாஸ்டர், அவர் இங்கே இல்லை, இந்த ப்ராஜெக்ட்டுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பித்தது அவர் தான், நியாயமாக நான் காலில் விடணும்னா அது அவர் காலில் தான் விழுந்து தேங்க்ஸ் சொல்லணும், அவர் இங்கே இல்லை பட் அவருடைய ஆசீர்வாதம் இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் கோரியோகிராஃபர் ஷெரீஃப் மாஸ்டர், சிரிக்கலாம் பறக்கலாம் சாங் அவர் தான் பண்ணியிருந்தார், எக்ஸ்ட்ராடனரியாக பண்ணி கொடுத்தாரு. அப்புறம் இந்த படத்துக்காக ஒர்க் பண்ண ஸ்டுடியோஸ், ஸ்நாக் ஸ்டுடியோஸ் அண்ட் டிஐ அண்ட் ஐஜின் நல்லா கோஆப்ரேட் பண்ணி ஒர்க் பண்ணாங்க, குறிப்பாக நேக் ஸ்டுடியோஸ். ஏன்னா ரக்ஷன் மட்டுமே கிட்டத்தட்ட 25 நாள் வார்த்தை வார்த்தை டப்பிங் பண்ணான், ஒவ்வொரு வார்த்தையாக டப்பிங் பண்ணான், இவனை இவ்வளோ பொறுமையாக ஹேண்டில் பண்ணி எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு டப்பிங் கோஆப்ரேட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறம் இந்த படத்துடைய ட்ரோன் ஷாட்ஸ் நிறைய பேர் பாராட்டினாங்க, இந்த படத்தில் ட்ரோன் ஷாட்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு சினிமாட்டோகிராஃபர் சொல்கிறத கேட்டுட்டு இமீடியட்டாக அந்த டைமுக்குள்ளே அதை ஆப்ரேட் பண்ணி நமக்கு வேண்டிய ஷாட்ஸை கொடுக்கணும் அப்படின்னா ரொம்ப டேலண்டடான ஒரு ட்ரோன் ஆப்ரேட்டர் வேணும், பிரபு எங்கள் டீமுடைய சிவகார்த்திகேயன், எங்கே அவர், தேங்க்யூ ஸோ மச் பிரபு. எல்லா அப்போகளும் உங்களுக்கு தான் இந்த படத்தோட ட்ரோன் ஷாட்ஸ். அவர் 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 கம்போஸ் பண்ணுறாரு, இருந்தாலும் அவர் என்ன கேட்டாரோ அதை இமீடியட்டாக கொடுக்குறீங்களா, மேகாலயாலலாம் நமக்கு மிஞ்சி மிஞ்சி போனால் 5-10 நிமிஷம் டைம் இருந்தது அந்த ட்ரோன் ஷாட் எடுக்க, இமீடியட்டாக அந்த ரெண்டு ஷாட்டுமே எடுத்து கொடுத்தீங்க, தேங்க்யூ. இன்றைக்கி வெளியே வரும்போது அந்த ப்ளசண்ட்டோடு வராங்கன்னா அதுக்கு நீங்கள் எடுத்த ஷாட் தான் காரணம், தேங்க்யூ ஸோ மச். அதுக்கப்புறம் இந்த படத்துக்காக விஎஃப்எக்ஸ்,
நாங்கள் வந்து ஒரு முக்கியமான உண்மையாக சொல்ல போகிறோம். இந்த படத்தில் மொத்தம் 1400 விஎஃப்எக்ஸ் ஷார்ட்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட 90 மினிட்ஸ், 1.5 மணி நேரம் படத்தில் விஎஃப்எக்ஸ் ஷார்ட்ஸ் இருக்குது. போஸ்ட் ப்ரொடக்ஷன் ரொம்ப டைம் எடுத்து நான் பண்ணது காரணம் அதுதான். நான் முதலே நான் உங்களுக்கு ஏன் தேங்க்ஸ் சொல்லேன்னா, ரொம்ப ப்ரீ மெடிடேட் பண்ணிட வேண்டாம், அப்புறம் எது சிஜி சிஜினே தேடிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போது தேங்க்ஸ் சொல்லி அவனும் விஎஃப்எக்ஸ் டீமில் இருக்க ஃபாசில், சனத் அண்ட் சதீஷ், உண்மையாக சொல்கிறேங்க, இது அவங்க படமாக நினச்சி அவங்க ஒர்க் பண்ணி கொடுத்ததுனால மட்டும்தான் இந்த அப்ரிசியேஷன் எல்லாமே. ஏன்னா எனக்கு நல்லா தெரியும் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர். இன்றைக்கி இந்த படம் ரிச்சாக இருக்குது, சூப்பராக இருக்குது, எல்லாமே நம்பகத்தன்மையாக இருக்குதுன்னா அதுக்கு முக்கிய காரணம் அவங்க பண்ணி கொடுத்தது தான். இன்ஃபேக்ட் ரொம்ப பட்ஜெட்டில் எனக்கு காம்ப்ரமைஸ் பண்ணி, எனக்காக சில சாக்ரிஃபைஸும் பண்ணி இந்த ப்ராஜெக்டை வந்து அந்த டீம் முடிச்சு கொடுத்தாங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். ஃபாசில், சனத், சதீஷ் எங்கிருக்கீங்கன்னு தெரியல. தேங்க்யூ ஸோ மச் சார். போஸ்ட் ப்ரொடக்ஷனில் ரெண்டு பேர் நான் சொல்லுவேன் சார், இந்த படத்தை அடுத்த கட்டத்தை கொண்டு போனது ஒன்று ஹர்ஷவர்தன், இன்னொன்று விஎஃப்எக்ஸ் டீம். தேங்க்யூ. நீங்கள் இல்லைன்னா ஒன்றுமே கிடையாது. அப்புறம் போஸ்டர் டிசைனர் தண்டோரா, அவருடைய டிசைன்ஸ் நல்லா சூப்பராக இருந்தது. எஸ்எஃப்எக்ஸ் டீம் ஹரி அண்ட் சச்சின், என்னுடைய ரொம்ப நாள் நண்பர்கள். அவங்க படமாக தான் பண்ணுவாங்க, ஏன்னா நான் ஒன்றுமே இல்லாமல் ஒரு ரூமில் இருக்கும்போதே எனக்கு ஃப்ரீயாக பண்ணி கொடுத்தாங்க என்னோடய ஷார்ட் ஃபிலிம்ஸ்க்கு, என்னுடைய ட்ரெய்லர்ஸ்க்கெலாம். ஸோ மிகப்பெரிய நன்றிகள் அவங்க ரெண்டு பேருக்குமே. மோஸ்ட் டேலண்டட் பீப்புள் இந்த இண்டஸ்ட்ரி. அப்புறம் இந்த படம் பார்த்துட்டு எனக்கு இந்த இண்டஸ்ட்ரியிலேருந்து கால் பண்ண அத்தனை நண்பர்களுக்கும், ஏன்னா அந்த லிஸ்ட்டு நான் போட முடியாது, நான் தூரத்துலேருந்து பார்த்த டிரெக்டர்ஸ்லாம் எனக்கு கால் பண்ணி சூப்பர்ப்பா அப்படின்றாங்க. நம்பர் தேடி கண்டுபிடிச்சிப்பா, ஏன்னா இன்றைக்கி நான் நிறைய பேருக்கு எனக்கு விஷ் பண்ணும்போது சொன்னேன், பிறந்த நாள் வளர்த்து எனக்கு ஹெச்பிடின்னு 3 லெட்டரில் முடிஞ்சிருச்சு. ஹெச்பிடின்னு போட்டு ஒரு எமோஜி, நிறைய விஷயத்துக்கு எமோஜியில் முடிக்கிற இந்த காலகட்டத்தில் இவ்வளோ பெரிய ஆர்டிக்கிள்லாம் எழுதி நமக்கு மெசேஜ் பண்ணுற அளவுக்கு இவங்களுக்குலாம் டைம் இருக்கா அப்படின்னு நினைக்கும் பொழுது, இவ்வளோ நேரத்தை ஒதுக்கி ஒரு பிடிச்ச விஷயம் வந்து அதை என்கரேஜ் பண்ணணும்னு சொல்லி கூட நின்ன இந்த இண்டஸ்ட்ரி பீப்புள் எல்லாருக்குமே நன்றி. வேர்ட் ஆஃப் மவுத்துங்கிறத மறுபடியும் நிரூபித்த ஆடியன்ஸ், தேட்டருக்கு வந்து படம் பார்க்குற ஆடியன்ஸ் எல்லாருமே இண்டிவிஜுவலாக ட்வீட் பண்ணிட்டாங்க. ரொம்ப முக்கியமான விஷயம்னா, ட்வீட் போடுறவங்களும் சரி, பாராட்டுறவங்க, ரிவ்யூ பண்ணுறவங்க, யாருமே இதில் இருக்க சர்ப்ரைஸை வெளியே சொல்லவே இல்லைங்க. படம் பார்த்தவங்களும் போயிட்டு திரும்ப ஒரு கேங்கை கூப்பிட்டு வந்து நீங்கள் பாருங்கள் நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் காட்டுறாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் ஆல்சோ தேட்டர் ஓனர்ஸ், ஒரு படத்தை வந்து அந்த கண்டென்ட் நல்லா இருந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எவ்வளோ அழகாக அதோட ஆக்குமெண்ட்ஸை போடுறீங்க, அது வந்து பூஸ்ட் ஆகுதுன்னு சொல்கிறீங்க, அதே இன்னும் பார்க்க எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அந்த கண்டென்ட்டை நீங்களாம் பாராட்டும் போது, தேட்டர் ஓனர்ஸ் பாராட்டும் போது, ஐ தேங்க் த தேட்டர் ஓனர்ஸ். ட்விட்டரில் ஆக்டிவாக இருந்துக்கிட்டு ஆடியன்ஸுக்கும் தேட்டருக்கும் ஒரு டிஸ்டன்ஸ் இல்லாமல் பார்த்துக்கிற தேட்டர் ஓனர்ஸ்க்கு மிகப்பெரிய நன்றி. அப்புறம் வந்து இந்த சினிமாவில் வந்து எனக்கு ரெண்டு பேர் குரு, ஒன்று வந்து எல் வெங்கடேசன் சார், இன்னொன்று விஜய் மில்டன் சார். நான் வந்து இதுக்கு முன்னாடி தேசாந்திரின்னு சொல்லி ஒரு படம், அந்த படத்துக்காக கிட்டத்தட்ட என்னுடைய 4.5 வருஷம் உழைச்சேன். இந்த படத்துக்கு 5 வருஷம், அந்த படத்துக்கு 4.5 வருஷம். இப்போ என்னோடய டிகேடே ரெண்டே படத்தில் போயிடுச்சு. ஒரு 4.5 வருஷம் அந்த படத்துக்காக ஒர்க் பண்ணி என்ன பண்ணேன், இமாலயாஸ், காஷ்மீர்லாம் கிட்டத்தட்ட ஒரு 40-45 டேஸ் நானும் கேமராமேன்லாம் ட்ராவல் பண்ணி இந்த மாதிரி ஒரு லேண்ட்ஸ்கேப்பில் வந்து ஒரு வேர்ல்டு மூவி மாதிரி ஒரு படம் பண்ணோம், கம்ப்ளீட் ஆஃப் பீட் அந்த படம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய முயற்சி பண்ண முடியவே இல்லை. கடைசியாக போயிட்டு நம்மளே ஒரு ட்ரெய்லர் பண்ணி எடுத்துகிட்டு வந்து காட்டுவோம், எல்லாருமே இம்ப்ரெஸ் ஆகிடுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த ட்ரெய்லர் கொண்டு வந்து மில்டன் சார்ட்டை ஆர்வமாக காமிச்சேன். பார்த்தாரு, ஒன்றுமே சொல்ல சார் அப்படின்னு தனியாக கூட்டு போனார். டே நீ எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்க, இதுக்காக நீ எவ்வளோ உழைக்கிறேன்னு எனக்கு தெரியும்டா, படம் பார்க்குற ஆடியன்ஸ் அதெல்லாம் தெரியவே தெரியாது, அவங்களுக்கு வேண்டியது இந்த படம் நமக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு மட்டும்தான், ஒரு அட்வைஸாக சொல்கிறேன் விட்டுரு அப்படின்னு. யோசிச்சு பாருங்கள், 4.5 வருஷம் உழைப்பு, 4.5 வருஷம் கனவு, இதான் நம்ம ஃபஸ்ட்டு படமாக இருக்கணும் அப்படிங்கிற கனவு. நேராக போனேன், இவர் ஆஃபீஸ்லேருந்து பைக்கில் என்னோடய வீட்டுக்கு போகிற வரைக்கும் யோசிச்சிட்டே போனேன். வீட்டுக்கு போனேன், என் ஃப்ரெண்ட்ஸுக்கு கால் பண்ணி இனிமேல் தேசாந்திரியை நம்ம பண்ணலடா அப்படின்னு. தேங்க்யூ ஸோ மச் சார். அதுக்கப்புறம் தான் கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் எடுத்தேன். அவர் என்கிட்ட என்ன சொன்னார்னா, தேசி நீ எடுக்கிற படம் சென்னையிலையும் பிடிக்கணும், மதுரையிலையும் பிடிக்கணும், திருச்சிலையும் பிடிக்கணும், ஈரோட்லையும் பிடிக்கணும், எல்லாருக்கும் பிடிக்கணும்டா அந்த படம் அப்படின்னாரு. உண்மையாகவே அவருடைய அட்வைஸை எடுத்துக்கிட்டு தான் நான் இந்த படத்தை பண்ணேன். நான் அவர் சொன்னது ஒரு ஈகோவாக எடுத்துக்கல சார், நான் தேசாந்திரி பண்ணி ஜெயிச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லலை. இல்லை மில்டன் சார் சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அதை தூக்கி போட்டு கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் எடுத்தேன். உண்மையாகவே எல்லா ஊரில் தான் பாராட்டு சார். சார் தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். கரெக்டான டைமில் சார் அட்வைஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், அட்வைஸ் நிறைய கிடைக்கும், கரெக்டான டைமில் கரெக்டான அட்வைஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அண்டு மிகப்பெரிய படம், சாரி நான் ரொம்ப டைம் எடுத்துக்கிறேங்க, ரொம்ப 5 வருஷம் ஜேர்னியில் நிறைய பேசிடுறேன். என்னோடய அசிஸ்டன்ட் டிரெக்டர்ஸுங்க, அவங்களே இந்த படம் உண்மையாகவே கிடையாது, ஏன்னா எனக்கு ஃபீல்டு ஒர்க்கோ இந்த போஸ்ட் ப்ரொடக்ஷனோ பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. என்னை வந்து ஒரு ஆஃபீஸ் போட்டு இதெல்லாம் தான் பண்ணணும், இப்படி தான் பண்ணணும், ஆனால் இதுதான் முறை, இப்படி தான் பேசணும், இவங்களை இப்படி தான் இது பண்ணணும், இவங்களை வர வைக்கணும், இதுக்கு இந்த டிபார்ட்மெண்ட்டை தான் பார்க்கணும் அப்படின்னு எல்லாமே சொல்லி கொடுத்தது குரு, என்னுடைய கோ டைரக்டர். ப்ளீஸ் குரு வாங்க வாங்க வாங்க, சும்மா வந்துட்டு போயிருங்க. இவர் தான் என்ன வழி நடத்துனது, எனக்கு சொல்லிக் கொடுத்தது, எனக்கு இந்த சினிமாவை சொல்லிக் கொடுத்தது. ஆஃபீஸ் போட்டுட்டு இதை அதெல்லாம் பண்ணணும்னா இந்த டிபார்ட்மெண்ட் மேக்கப் பண்ண இப்படி வருவாங்க, இப்படி தான் இருக்கணும், டெஸ்ட் இப்படி தான் பண்ணணும், காஸ்ட்யூம் இப்படி பர்ச்சேஸ் பண்ணும், 1+2 போகணும், அதுன்னு எல்லாமே சொல்லிக் கொடுத்தது குரு தான். இவர் தான் எனக்கு சினிமா சொல்லிக் கொடுத்துருக்காரு உண்மையாக. தேங்க்யூ ஸோ மச், உண்மை. அதுக்கப்புறம் சாந்தரூபன், எல்லாரும் பாராட்டின விஷயம் கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் இந்த டைட்டில் எப்படி சார் பிடிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷான் வா.
இவர் தான் அந்த டைட்டில் கொடுத்தது. சாந்த ரூபன் என் தம்பி, கோ டைரக்டர். என்னென்னா நம்ம அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸுக்கு வேலை கொடுப்பாங்க, தம்பி பழைய பாடல் வரிகள்லேருந்து எழுதிருங்கன்னு சொல்லிட்டு அவன் அந்த வேலையை சின்சியராக செய்யணும்ல, அவன் சின்சியராக செஞ்சனால தான் இந்த டைட்டில் எனக்கு கிடச்சது. வித்தின் ஒரு 10 minutes அந்த டைட்டில் கொடுத்தான், கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தாள். இந்த கதைக்கு நம்ம வச்சுட்டு ஒரு டைட்டில் தேடும்போது யோசிச்சு பாருங்கள், அந்த சின்சியராக உழைச்சி தேடி எனக்கும் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்க்கும் ஒரு பிரிட்ஜாக இருந்து எனக்கு எந்த டென்ஷனும் கொண்டு வராமல் கம்ப்ளீட் பிளானிங். அடுத்து அவர் படம் பண்ணுறான், நீங்கள் வேணால் பாருங்கள், இண்டஸ்ட்ரியாக அந்த படத்துடைய பிளானிங் பற்றி பேச போகுது. என்னங்க இவ்வளோ பர்ஃபெக்டாக ஒருத்தன் பிளான் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு ரொம்ப செல்ஃபிஷ் தான் ஆக்சுவலி. இப்போ இவன் அவன் படம் பண்ணுற நேரத்தில் ஸ்கிரிப்ட் பவுண்ட்லாம் பண்ணிவிட்டு அந்த பவுண்ட் ஸ்கிரிப்டை ஓரமாக வச்சுட்டு என் கூட ஒரு படம் பண்ணிட்டு போனான். இப்போ நான் வெளில சொல்லிப்பேன் ஷானி அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்யூ ஸோ மச் ஷான். அதுக்கப்புறம் அஜ்மல், கார்த்திக், பிரபு, ராகுல் நாலு பேரையும் ஒன்றா ஸ்டேஜ் கூப்பிட்டுறேன். ப்ளீஸ் கொஞ்சம் டக்குன்னு வந்துடுங்க. வாங்க இவங்க நாலு பேர் தான் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஃபுல்லாக பார்த்துட்டாங்க. உண்மையாகவே எனக்கு போஸ்ட் ப்ரொடக்ஷன் தெரியாதுங்க. எனக்கு டிஐ ஷூட்டில் என்ன பண்ணோம், டப்பிங்கில் என்ன பண்ணோம், எதை ஹேண்டில் பண்ணோம், எடிட் ஷூட்டில் எடுத்து, இடிஎல்னா என்ன, இந்த டிபிஎக்ஸ் ஃபைல்னா இதெல்லாம் எதுவுமே தெரியாது. இது எல்லாம் இவங்க தான் சேர்ந்து என்ன பண்ணானுங்க எனக்கு வந்து சொல்லுவாங்க. ஆனால் டிபிஎக்ஸ் நமக்கு எப்படி இருக்கும், வாங்கி கொடுத்துட்றோம் அதை கேட்குறாங்களா கொடுத்துரு அப்படின்னு. எனக்கு டிபிஎக்ஸ்னா என்னன்னே தெரியாது. ஆனால் அந்த ஃபைல் கேட்குறாங்கன்னா என்ன, இது கியூப்ல இப்படி கொடுக்கணுமாண்ணா, சென்சாருக்கு இந்த காப்பி பண்ணோம், ஆப்பிள் ப்ரோரஸ்ன்னு வானுங்க, நம்ம எல்லாம் தெரிஞ்ச மாதிரியே கேட்குறாங்களா கொடுத்துறாண்டா, ஏன்டா என்கிட்ட டிஸ்டர்ப் பண்ணுறீங்க அப்படின்னு. அந்த மாதிரி இவங்க நாலு பேர் தான் இந்த படம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஃபுல்லாக பார்த்துக்கிட்டாங்க. நான் எதுலேயுமே இன்வால்வ் ஆகலை. இதை கியூப்ல போய் லோட் பண்ணுற வரைக்கும் எல்லா வேலையும் பண்ணது இவங்க தான். அதான் திரும்ப சொல்கிற மாதிரி எதிர்பார்ப்பே இல்லாமல் உழைக்கிறவங்க அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ். இப்போ பார்த்திங்களா எனக்கு ஒரு பேர் கிடச்சிச்சு, நான் யாருன்னு தெரிஞ்சிட்டேன், இப்போ எனக்கு நல்ல வரவேற்பு இருக்குது. அடுத்து நான் இதை யூஸ் பண்ணிட்டா சரியான இடத்துக்கு போகலாம். இவங்க திரும்ப இன்னும் கொஞ்ச நாள் டேரக்டர் ஆகிற வரைக்கும் இதே கஷ்டத்தை தான் பட போகிறாங்க. சாரிடா, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. நீங்களும் நின்ட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துலாம்ப்பா, வாங்க ப்ளீஸ் டக்குன்னு. அண்டு காஸ்டியூம் ஓகே, நீ போய் அங்கே போயிடுறான். ஓ, நானும் நிற்கணுமா? ஓகே ஓகே, ஐயோ நீங்கள் போயிடுங்க. சாரிங்க. அண்ட் காஸ்டியூம் டிபார்ட்மெண்ட் பிரதீப், ஏன்னா அவங்க மேம் வந்து இதில் நடிக்கிறாங்க, அதில் வேறு ஒரு பெரிய பெருமை, எங்கள் மேம் ஆக்ட்ரஸ் ஆகிட்டாங்க தெரியுமா அப்படின்ட்டு நடிக்கிறாங்க. எல்லா வேலையும் சேர்ந்து அவங்க சார்பாக வந்து எடுத்து செஞ்சு செம அதிகமாக நான் சண்டை போட்டது காஸ்டியூம் டிபார்ட்மெண்ட் கூட தான். அதெல்லாம் பொறுத்துக்கிட்டு எனக்காக செஞ்சு கொடுத்தான் எல்லா வேலையுமே. பிரதீப்க்கு தேங்க்ஸ். அண்ட் இந்த படத்துக்காக உழைத்த எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும், ஏன்னா கோவாலெலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து நமக்கு போதுமான சப்போர்ட் பண்ண முடியாது. ப்ரொடக்ஷன் சைடுமே இருந்தாலும் அதை பண்ண முடியாது. அந்த மாதிரி நாங்கள் லொக்கேஷன்ஸ்லாம் ஷூட் பண்ணோம், லஞ்ச் வராது. அந்த லஞ்ச் வராத போது பார்த்திங்கன்னா நம்ம சுற்றி இருக்கவங்ககிட்ட வந்து ஒரு முக சின்னதாக ஒரு முக சுழிப்பு வந்தால் கூட நமக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுள் ஆகிடும் அவங்ககிட்ட வேலை வாங்குறது. ஆனால் ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர்லேருந்து மேக்கப் மேன் வந்து காஸ்டியூம் வந்து ஃபோக்கஸ் புள்ளர் அரவிந்த் எல்லாருமே அதன் சலிப்பை காமிச்சிக்காமல் ரொம்ப ஃபன்னா சார், என்ன சார் நீங்கள் வெயிட் பண்ணுங்களா சார், நாங்களும் வெயிட் பண்ணுறோம் சார் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி ஒர்க் பண்ணி கொடுத்த இந்த ப்ரொடக்ஷன்லேருந்து எல்லாருக்குமே, மொத்த க்ரூ எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய நன்றிங்க, மிகப்பெரிய நன்றி. ஏன்னா மொத்த சந்தோஷத்தையும் மொத்த பேரையும் நாங்களே வாங்கிட்டு போயிடுறோம். இதுக்கு பின்னாடி உழைக்கிற நிறைய பேர் இருக்கீங்க, சிஸ்டம் அப்படி தான் இருக்குது. தேங்க்ஸ் மட்டும் தான் சொல்ல முடியாமல் ரியலி சாரி. அண்டு இந்த படத்துடைய மேனேஜர்ஸ், ஒரு புது படம் ஜெயிக்கணும், ஒரு புது இயக்குனர் ஜெயிக்கணும்னா ரெண்டு பேர் முடிவு பண்ணணும். ஒன்று படத்துடைய ப்ரொடியூசர், இன்னொன்று அந்த படத்தில் ஒர்க் பண்ணுற மேனேஜர். அவங்க கொஞ்சம் சொதப்பினாலும் நமக்கு வேண்டிய எதுவுமே கிடைக்காது. நான் இந்த படத்தில் அவங்கள அவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருக்கேன். என்னோடய மேனேஜர்ஸ்லாம் கிட்டத்தட்ட ஃபஸ்ட் காப்பி மாதிரி தான் இந்த படத்தை பண்ணாங்க. சம்பளம் இல்லாமல், நிறைய நாள் போதுமான விஷயங்கள் இல்லாமல் வந்து இந்த படத்தை எனக்காக டேரக்டருக்காக பண்ணலாம். டேரக்டர் யோசிச்சு பாருங்கள், அவங்களாம் ரொம்ப வருஷமாக இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க, நம்ம புது பையன் ஆனாலே என்ன டேரக்டர்னு சொல்லுவாங்க. அதுவே நமக்கு எவ்வளோ பெரிய சந்தோஷம் இல்லை. அவன் தேசிங் என்ன சொல்கிறான் அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க. என்னை உடனடியாக அந்த டேரக்டரை அங்கீகரித்து எனக்காக உதவி பண்ணி எல்லாத்தையுமே பண்ணி கொடுத்த என்னுடைய மேனேஜர்ஸ் வினோத், மோகன் அண்டு கண்ணன், மூணு பேருக்குமே என்னோடய மிகப்பெரிய நன்றிகள். குறிப்பாக வினோத் சார், நான் கோபப்படுற தருணங்களெல்லாம் சார் இன்னும் 30 நாள் தான் சார் ஷூட்டிங்கு சார், 30 நாள் பல்ல கிடைச்சிங்க சார், ஒன்று இவ்வளோ தான் சார், அவ்வளோ தான் சார், இன்றைக்கி காலையில் வரைக்கும் சார், இன்றைக்கி ஒரு நாள் இது பண்ணிடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் என்ன ஒரு அண்ணனா என் கூடயே நின்று பார்த்துட்டு இந்த ப்ராஜெக்ட் ஒரு ஷேப்புக்கு வரதுக்கு உதவிய வினோத்குமார் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. மிக விரைவில் அவர் சூப்பராக ப்ரொடியூசர் ஆவார் அப்படின்னு நம்புகிறேன். அப்புறம் இந்த படத்துடைய பிஆர்ஓ டீம், சுரேஷ்சந்திரா சார், கிட்டத்தட்ட நிறைய இஷ்யூஸ் ஐ மீன் நிறைய விஷயங்கள் வரும்பொழுது கூட என்ன பிரச்சனை வந்தாலும் என்ன விட்டு கொடுக்காமல் பேசினார். இல்லைப்பா டேரக்டரை நீங்கள் எதுவும் சொல்லாதீங்க, அவர் வந்து பாவம் 5 வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த படம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதுக்காக, ஐ மீன் என்னோடய கஷ்டம் கூட இருந்து பார்த்தாரு. எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்த பிஆர்ஓ டீம் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அண்ட் இந்த படத்துடைய ப்ரொடியூசர் ஆண்டோ ஜோசப் சார், ஃபஸ்ட்டு படம் பண்ணுறோம், எனக்கு ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் சென்னையிலேருந்து டெல்லி கொண்டு போனோம் சார் அப்படிங்கிறேன், ட்ரக்கில் கொண்டு போனோம், அதுக்கே 500,000 செலவாகும், ரோல்ஸ் ராய்ஸ் வாடகையும் இருக்குது, அலோவ் பண்ணார்.
சார், நான் இந்த படத்துக்காக பூனே போனோம் சார். ஒரு படத்தை 1 minute சீக்வன்ஸ் தான், அங்கே ஒரு கார் வேணும், அதுக்கு 5 லட்சம் ரூபா ரெண்ட் அப்படின்னேன். சரி போயிட்டு வாங்க அப்படின்னாரு. சார், நான் மேகாலயா போனோம் சார் அப்படின்னு போயிட்டு வாங்க அப்படின்னாரு. டெல்லியில் ஒரு 7 நாள் ஷூட்டு சார், எல்லாம் பெரிய பெரிய பங்களாவில், பங்களாவுடைய வாடகையே பெருசு, எல்லாமே ரொம்ப லக்ஸூரின்னு போயிட்டு வாங்க. எங்கேயுமே என்னை கூப்பிட்டு ஏன் போகணும் எதுக்கு போகணும்னு கேட்கவே இல்லை. முத முதல்ல என்கிட்ட கதை கேட்டு என்ன நம்பினாரோ என்ன கேட்டாரோ அது அப்படியே கண்டிப்பாக எனக்கு அவருக்கும் பிரச்சனை வந்திருக்கும், கண்டிப்பாக எனக்கு அவருக்கும் சில ஆர்குமெண்ட்ஸ் வந்திருக்கும், அது எல்லா ப்ரொடியூசர் டேரக்டர்ஸ்க்கும் வரது தான். ஆனாலும் எல்லாத்தையும் கொடுத்து இந்த படம் இவ்வளோ அழகாக ரிச்சாக எல்லாரும் நீங்கள் பாராட்டுறீங்க அப்படின்னா அவருடைய முழு சப்போர்ட் இல்லாமல் இந்த படம் வாய்ப்பே கிடையாது. யோசிச்சு பாருங்கள், என்னோடய ப்ரொடியூசர் ரோல்ஸ் ராய்ஸ் வேண்டாம்ப்பா, என் ஃப்ரெண்டுகிட்ட ஒரு பிஎம்டபிள்யூ இருக்குன்னு சொல்லினா அந்த கார் ஹேக்கிங் சீன்லாம் யோசிச்சு பாருங்கள். அப்புறம் வந்து டெல்லி வேண்டாம், நான் இங்கேயே இதில் பண்ணிருக்கலாம் பேசாமல், கொச்சினில் எனக்கு தெரிஞ்ச வீடெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. டெல்லியாகவே காமிச்சிருக்க முடியாது, அது இது எடிட்டிங்லேயே நமக்கு ரொம்ப தப்பாக இருந்திருக்கும் அந்த படம். ஸோ இது எல்லாமே அவர் நீங்கள் இல்லை இப்போவும் பாருங்கள், இல்லை இப்போவும் பின்னாடி இருந்து தான் எங்களை இயக்கிக்கிட்டுரு. சார், போங்க, நீங்கள் போய் பாருங்கள், நான் அப்புறமா நம்ம அப்புறம் கூட மீட் பண்ணிக்கலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் என்ன சார் தான் கூப்பிடுவார். தேங்க்யூ ஸோ மச் சார் ஆண்டோ சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த சப்போர்ட். அண்ட் வாய்காம் 18 அவங்க தான் இந்த படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க, மிகப்பெரிய நிறுவனம். அவங்கள பற்றி நான் என்ன சொல்கிறது, அவங்களே ஒரு ஏவி போட்டு உங்கள் எல்லாருக்குமே சொல்லிட்டாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச், எல்லாருக்கும் மிக மிக நன்றி. குறிப்பாக என்ன கமலா தியேட்டர்லேருந்து இந்த மொமெண்ட் வரைக்கும் என்னை சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க எல்லா மீடியா, ப்ரெஸ், டெய்லிஸ், இது வந்து நான் ஒரு ஃபார்மாலிட்டிக்காகவோ எதுக்கோ சொல்லுங்க, ஏன்னா நீங்கள் பர்சனலாக என்கிட்ட பேசியிருக்கீங்க, அதனால் தெரியும் இதோட உண்மை என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப நன்றிங்க, நான் இதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை. மக்கள்கிட்ட இருந்தும், ப்ரெஸ்ஸுக்கிட்ட இருந்தும், மீடியாக்கிட்ட இருந்தும், யூடியூப் ரிவ்யூஸ், ட்விட்டரில் போடுறவங்க இவ்வளோ யுனானிமஸாக அவங்களுக்கு டவுட்டே வந்துருக்கும், ஒருவேளை காசு கொடுத்துட்டாங்களா அப்படின்ட்டு. என்ன காசு கொடுத்துருந்தா நாங்களே ப்ரொமோட் பண்ணியிருப்போமே, இதுக்கு இன்னுமே நல்லா போஸ்டர் ஒட்டியிருப்பேன். ரெண்டே போஸ்டர்கள் ஒட்டப்பட்ட ஒரே திரைப்படம் கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தார். அதையும் தாண்டி ஒரு மிகப்பெரிய வெற்றி கொடுத்த எல்லாருக்கும் நன்றி, நன்றி, நன்றி. தேங்க்யூ ஸோ மச். குரல் கொண்ட நிரஞ்சனி அவர்களை ஒரு சில வாங்க. எல்லாருக்கும் வணக்கம். நான் ஃபஸ்ட்டு தேங்க் பண்ணோன்னா எங்கள் அப்பாவுக்கு கண்டிப்பாக, பிகாஸ் இந்த சினிமாவை எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு தேங்க்யூ ஸோ மச்ப்பா. அண்ட் எனக்கு உண்மையாக எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோன்னு தெரியல, ரொம்ப சந்தோஷமாக இருக்கு, வெரி ஹாப்பி. தேங்க்ஸ் மீடியா, ப்ரெஸ், பீப்புள், நீங்கள் தான் இந்த படத்தை வந்து வேறு லெவலுக்கு கொண்டு போயிருக்கீங்க. நீங்கள் இவ்வளோ ரெஸ்பான்ஸ் கொடுக்கல அப்படின்னா இது கண்டிப்பாக மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருக்காது. ஒரு படம் சூப்பராக இருந்தால் இவ்வளோ அழகாக கொண்டாட முடியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் அவ்வளோ அழகாக காமிச்சிருக்கீங்க, தேங்க்யூ ஸோ மச். இதை நீங்கள் ஆடியன்ஸ்கிட்ட கொண்டு போனீங்க, நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து எல்லோரும் சேர்ந்து இந்த படம் வேறு லெவலில் இருக்குது. தேங்க்ஸ் அ லாட். அண்ட் the response I am getting personally from the audience, enak eppadi solradhu theriyala, en ellarum thein valiyum koopurradhu, enoda performance pathi pesuradhu, ena vandu idla nalla yochi kuda paaka mudiyala. So thanks for everything. I'm going to take few minutes, thank my team. I don't know, I'll start with my co-stars maybe. Thanks to DQ. நான் அவரை பற்றி நிறைய சொல்லியிருக்கேன், ஸ்வீட் அப்படின்னு எப்போ பார்த்தாலும் சொல்லுவேன். அவரோட நீ ஸ்வீட்னு சொல்ல அதை ஏன் எப்போ பார்த்தாலும் என்னை ப்ரைஸ் பண்ணுற அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பார். அவர் கூட ட்ராவல் பண்ண மட்டுமே தான் தெரியும் எவ்வளோ ஒரு டவுன் டு அர்த் என்ன மாதிரி ஒரு பர்சன். படம் பார்த்ததுக்கப்புறம் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், இந்த ஸ்க்ரீன் ஸ்பேஸ் 4 பேருக்கும் ஈக்குவலாக கொடுக்கறதுல தான் வந்து வேறு மாதிரி ஒரு மனசு வேணும். ஐ எம் ஸோ கிளாட் ஐ நோ ஹிம், ஐ கம் டு நோ ஹிம். Thank you so much, DQ. Thanks a lot. And my partner in crime, Ritu. Ritu, she's a sweetheart, actually. She's a star already. அவங்களும் வந்து ஈக்குவலாக ஒரு பொண்ணு கூடவே வருது அப்படின்றத அக்செப்ட் பண்ணிக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அதை ஒத்துக்கிட்டு ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கொடுத்து என்னை எல்லா வகையிலையும் வந்து சப்போர்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணி எல்லாத்துக்குமே ஷி வாஸ் வெரி நைஸ் டு மீ. பெஸ்ட்டாக வந்து படம் ரிலீஸ்க்கு அப்புறம் சொன்னாங்க என்னால் ஸ்ரேயா கேரக்டரில் வேறு யாரும் யோசிச்சு பார்க்க முடியாதுன்னு. இட்ஸ் அ பெஸ்ட் திங் டு ஹியர், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ரக்ஷன், எஸ், என்னோடய ஸ்ரேயா அப்படின்ற ஒரு விஷயம் இவ்வளோ தூரத்துக்கு ரீச் ஆச்சு அப்படின்னா அதுக்கு ரக்ஷனுக்கு நிறைய பங்கு இருக்குது. பிகாஸ் நான் என்னதான் அவர் கண்டுக்கவே இல்லை படத்தில் அப்படின்னாலும் அவர் என் பேரை சொல்லிக்கிட்டு என்னை பற்றி பேசிக்கிட்டு என் கூட ஃபுல்லாக ட்ராவல் ஆகிட்டே இருந்தார். அவரை எவ்வளோ பேருக்கு எவ்வளோ பிடிச்சிருக்கோ அதுக்கு என்ன பிடிச்சதுக்கு காரணமும் கண்டிப்பாக அவர் தான். தேங்க்யூ ரக்ஷன் ஃபார் எவ்ரி திங். அண்ட் கௌதம் சாரை பற்றி பேசுகிற அளவுக்குலாம் நான் இல்லை, என்னால் எதுவுமே பேச முடியாது. தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் அக்செப்டிங் திஸ்.
அண்ட் சார் வந்து படத்துக்கு அப்புறம் போய் சாரை மீட் பண்ணிட்டு ஹார்ஸ் பேசிகிட்டு இருக்கும்போது அது ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ், லைஃப்பில் நினச்சதே இல்லை. அப்போது அவர் என்னோடய ஸ்டைலிங் பர்சனலாக அவருக்கு பண்ணது அதை பற்றிலாம் பேசிகிட்டு இருந்தார். ஸோ அது எனக்கு வந்து லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் மாதிரி. தேங்க்யூ ஸோ மச் சார், தேங்க்ஸ் அ லாட். அண்ட் மை டிஓபி அவர் தான் என் ஃபோட்டோ பார்த்தாரு, என் ஃபோட்டோ பார்த்துட்டு டிரெக்டர் கிட்டே கொண்டு போய் சேர்த்தாரு. அண்டு இப்போது என் பெர்ஃபார்மன்ஸ் பற்றி சூப்பராக எல்லோரும் பயங்கரமாக பேசுகிறாங்க அப்படின்னா என்னை அழகாக கேப்சர் பண்ணது அவர் தான். ஸோ தேங்க்ஸ் டு யூ அண்ட் எஸ் மை டிரெக்டர். என்ன சொல்கிறதுனே தெரியல, நான் அவருக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னா இந்த ஒரு நாள் இல்லை, இந்த எனக்கு இந்த ஒரு லைஃபே பத்தாது. பிகாஸ் நான் மாட்டேன் மாட்டேன்னு சொல்ல ரக்ஷன் எல்லா இன்டர்வியூஸ்லையும் சொல்லியிருப்பார், நான் ஒரு செல்ஃபி கூட எடுக்காத ஒரு பொண்ணை பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. நான் சோஷியல் மீடியா எல்லாமே பெருசாக ஆக்டிவாக இல்லை, இனிமேட்டு உங்கள் எல்லாராலையும் இருப்பேன்னு நினைக்கிறேன். அப்படி இருந்த ஒரு பர்சனை இவ்வளோ பெரிய ஸ்டார்ஸ் இவங்க எல்லாருக்கூடையும் வந்து என்னால் ஈக்குவலாக கூப்பப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காரு. அந்த நம்பிக்கையை நான் காப்பாற்றிருக்கேன்னு நினைக்கிறேன். அவ்வளோ பெரிய நம்பிக்கை வச்சுருந்தது thank you so much. I don't know what else to say. Thanks a lot, thanks a lot. And I think I covered everybody. Yeah, the assistant directors, I really should talk about them. சதமே எல்லா படத்துலையும் அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் இருப்பாங்க, பட் இதில் இவங்களோட தேசிங் அண்ட் அவங்களோட ரேப்போ இருக்குல்ல சார், என்ன சார் பண்ணோம் அப்படி இல்லை, அவங்க வந்து அண்ணா தம்பி அந்த ரிலேஷன்ஷிப், ஸோ அந்த மூடு தான் எங்கள் எல்லாருக்குமே கொடுத்தாங்க. ஸோ இட்ஸ் லைக் அ ஃபேமிலி. ஸோ தேங்க்ஸ் டு தம், தேங்க்ஸ் ஃபார் எவ்ரி திங். அண்ட் பிரதீப் மை அசிஸ்டன்ட், என்னால் ரெண்டு விஷயம் கண்டிப்பாக செஞ்சிருக்கவே முடியாது பிரதீப் இல்லைனா. தேங்க்ஸ் டு பிரதீப், தேங்க்ஸ் அ லாட் பிரதீப். அண்ட் ஆண்டோ ஜோசப் சார், தேங்க்யூ சார், நியூ கமர்ன்ற ஒரு ஃபீலே இல்லாமல் எல்லா வசதிகளும் கரெக்டாக பண்ணி கொடுத்து என்னையும் ரக்ஷனையும் கரெக்டாக ஹேண்டில் பண்ணதுக்கு தேங்க்ஸ் அ லாட் சார். அண்ட் வயக்கம், தேங்க்ஸ் ஃபார் பையிங் திஸ் மூவி. ஐ ஹோப் இந்த படத்துக்காக ஒர்க் பண்ண எல்லாருக்குமே, சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே, அண்ட் த லவ் ஐ எம் கெட்டிங் ஃபார் எவ்ரி திங், தேங்க்ஸ் அ லாட், தேங்க்யூ ஸோ மச். ஒரு பக்கம் ஹாய், எல்லாருக்கும் வணக்கம், எப்படி இருக்கீங்க? ஹாய், எனக்கு ஒரு ஹாய் சொன்னால் தான் பேச வரும். ஹாய், ஆ ஓகே. ஹாய், ஆக்சுவலி வந்து இது எனக்கு மொதல் படம். ஸோ வந்து ஃபஸ்ட்டு யாருக்கு தேங்க்ஸ் சொல்ல, இந்த குடும்பம், ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் தேங்க்ஸ். நான் என்ன பண்ணாலும் எப்படி அவங்க என் கூட இருப்பாங்க, தேங்க்யூ எல்லாருக்கும் அப்புறமா சொல்கிறேன். பட் ஆனால் ஃபஸ்ட்டு நான் தேங்க்ஸ் சொல்லணுன்னா தேசிங் அண்ட் எனக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். தேங்க்யூ ஸோ மச்னா, நீங்கள் கூப்பிடும் போது கண்டிப்பாக அது இவ்வளோ பெரிய வாய்ப்புன்னெலாம் எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் துல்கர் படத்தில் நம்ம நடிக்கிறோம் அப்படின்னு நினச்சி ஜாலியாக தான் போனேன். பட் கூப்பிட்டு போயிட்டு அண்ணன் ஃபஸ்ட்டு மேலே கிளியும் பார்த்தாரு, பார்த்துட்டு கதையும் சொல்ல ஒன்றும் சொல்ல கிளம்பி போயிட்டாரு. என்னடா போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ரெண்டு மூணு வாரம் ஃபாலோ பண்ணால் அப்புறம் வந்து இல்லைடா உனக்கு லுக்கு தான் எப்படி செட் பண்ணுறது தெரில, ஏன்னா நீங்கள் ரெண்டு பேரும் பார்த்தா அண்ணன் தம்பி மாதிரி இருக்கீங்க, எனக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஃபீல் வேணும்டா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. நீங்கள் வேறு அவர் முடி வச்சா நான் மொட்டை கூட வச்சுக்கிறேன், இல்லை தாடி எடுத்துறேன், எதையா பண்ணணும், நான் இந்த படம் நடிச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப அவர் பின்னாடி கொஞ்சம் டார்ச்சர் பண்ண இனிஷியலாக. அப்புறம் அவரை வந்து சரி ரைட் ஓகே அப்படின்னு சொல்லி எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தாரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் நான், எனக்கு கண்டிப்பாக லைஃப்பில் இது ஒரு மறக்க முடியாத ஒரு விஷயம். எனக்கு தெரில இதை நான் சொல்லி தான் அவங்க தெரியணும் இல்லை, எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இட்ஸ் அ வெரி ஸ்பெஷல் திங் ஃபார் மீ. அண்ட் அதுக்கப்புறமா இந்த படத்துக்கு வந்து நான் நன்றி சொல்லணும்னா கண்டிப்பாக துல்கர் அவருக்கு நன்றி சொல்லியே ஆகணும். எனக்காக எல்லாம் சேர்ந்து டிக்கு ஒரு அடி கை தட்டலாமா? தேங்க்யூ, தேங்க்யூ, லவ் யூ ஆல். ஏன் அப்படின்னு சொன்னால் நான் பார்த்துருக்கேங்க, சின்னதாக ஒரு ஒரு விளம்பரத்தில் நடிக்க போகணுன்னாலும் சரி, இல்லை ஒரு ஷார்ட் ஃபிலிம் நடிக்க போகணுன்னாலும் சரி, இல்லை ஒரு ஷோவில் இருந்தாலும் சரி, நம்ம உட்கார்ற இடத்துலேருந்து நம்ம பேசக்கூடிய வார்த்தையிலேருந்து எல்லாமே ஒரு முடிவு எடுக்கப்படும். அது அது தலையீடுகள் வந்து பல இடத்துலேருந்து இருக்கும். ஆனால் துல்கர் அவர் இது வரைக்கும்ங்க ஒரு சீனில் கூட ஏன் இவன் இங்கே பேசுகிறான், இல்லை இந்த சீனில் ஏன் அவன் இருக்கான்னு கேட்கல, ஏன் அவன் இல்லைன்னு தான் கேட்டிருக்காரு ஆக்சுவலி நிறைய சீன்லன்னு நினைக்கிறேன். ஆமாம், அதெல்லாம் கண்டு ஆக்சுவலி என்னென்னா அதான் தேசிங் அண்ணா இந்த படத்தில் எனக்கு வந்து எப்போவுமே என்ன சொல்லிட்டுருப்பாருன்னா, தம்பி இது இது இப்படி இப்படி பண்ணணும், இது இது இப்படி பண்ணணும், இது இது இப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுத்துட்டு இருப்பாரு. துல்கர் வந்து எப்போவுமே என்ன சொல்லுவார்னா, உனக்கு என்ன தொந்தை பண்ணுறா, உனக்கு என்ன தொந்தை பண்ணுறா அப்படின்வாரு. அந்த ஃப்ரீடம் ரெண்டு பேருமே மாறி மாறி கொடுத்தது தான் வந்து இந்த படத்தில் நான் ஒர்க் பண்ணதுக்கு எனக்கு நிறைய ஈஸியாக இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறமா வந்து பாஸ்கர் அண்ணன், பாஸ்கர் அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக பேசி நம்ம கேட்க முடியாது, எப்போவுமே அவர் எங்கேயும் தேடவானா செட்டு பக்கத்தில் கேமரா பக்கத்துலேயே தான் இருப்பார். பாஸ்கர் அண்ணன் ஆக்சுவலி டெக்னீஷியன்ஸ்லாம் பற்றி பேசுகிற அளவுக்கு நமக்கு அறிவோ இல்லை அனுபவமோ கிடையாது. பட் ஒரு படத்தில் கேமராமேன் திடீர்லாம் கூப்பிட்டு திட்டுவாங்க, ஏன்டா மார்க்கில் நிற்கல அப்படின்வாங்க, எங்கள் ஷூட்லலாம் திட்டு விடும், டேய் மார்க்கில் நில்ற அப்படின்னு. இன்னி வரைக்கும் அண்ணன் ஒரு வார்த்தை கோபமாக பேசி கூட நான் கேட்டதே கிடையாது. ரக்ஷன் ரக்ஷன்
கொஞ்சம் ஆ மார்க்கா அப்படின்ட்டு போயிடுவார். இதுதான் அவர் அதிகபட்சம் எங்ககிட்ட வந்து பேசுறது. ஸோ பாஸ்கர் அண்ணன் தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. எனக்கு நிறைய சீன் தெரியவே தெரியாதுங்க, சும்மா நடனுவாங்க நில்லுனுவாங்க அப்படி இப்படி பண்ணிட்டே இருப்பேன். அங்கே போய் பார்த்தா ஒரு அந்த ரோல்ஸ் ராய் ஷாட் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுண்ணா. அது மட்டும் அந்த ஒரு ரோல்ஸ் ராய் ஷாட் இருக்கும், டிக்யூ காட்டுவாங்க என்ன காட்டுவாங்க, டிக்யூ காட்டுவாங்க எனக்கு ஆ என்ன இப்படியே எடுத்தாங்க இது அப்படின்னு இருந்துச்சு. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச் பாஸ்கர் அண்ணன், எனக்கு வந்து லைஃப்பில் மறக்க முடியாத விஷயங்கள் இது எல்லாமே. அண்ட் அதுக்கப்புறம் இந்த படத்தில் இருந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், ஆக்சுவலி ஒன் ஆஃப் த அசிஸ்டன்ட் டைரக்டர் என்னையும் கூப்பிட்டுருக்கணும், அதுக்கு நான் அண்ணன்கிட்ட தான் சண்டை போனேன். ஏன்னா முக்காவாசி நேரம் நான் அவங்க கூட தான் இருந்திருப்பேன். ஆக்சுவலி ராகுல், ஷான், பிரபு, கார்த்தி, இங்கே யார் மிஸ்ஸாரா, அஜ்மல், அதான் அந்த உயர மனிதன் எங்கே உயர்ந்த மனிதன் எங்கே இருப்பான்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி குரு அண்ணன், அது ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கும், எல்லாம் வந்து அண்ணன் அண்ணன்னு கூப்பிட்டுருன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு விஷயம். ஆனால் அவங்க இருக்காங்க இல்லைங்க, அவங்களுக்கு ஒரு கைத்தட்டல் கொடுங்களேன் ப்ளீஸ் எனக்காக. ஏன்னா வந்து என்னை மிரட்டினதுக்கு தான், வேறு எதுக்கும் இல்லை. அவங்கள டெய்லி வந்தோடனே அண்ணன் என்ன இன்னைக்கு வாங்கி கொடுக்கும், டே டீ குடிக்க போகலாம்டா வாங்கடா, டீ எதுக்குண்ணே ஜூஸ் குடிப்போம், டே எதுக்குடா ஜூஸ், இல்லை எடிட்டிங் போகிறேன் என்ன சொல்கிறீங்க அப்படின்வான், சேர்ற வாடா ஜூஸ் குடிக்கலாம்டா ஒன்றும் பிரச்சனை ஐஸ்கிரீம் சாப்பிட்றியா அப்படின்வேன். ஸோ டெய்லி அப்போ போய் அவங்கள பார்த்து என்னடா இன்றைக்கி எதாவது சீனை தூக்கியிருக்கீங்களா அப்படின்வேன், இல்லைண்ணா இல்லைண்ணே அந்த சீனை தூக்குறேன்னு நாங்கள் நான் உங்களுக்காக சொல்லிட்டேன் நல்லா இருக்குன்னு அதை வைக்க சொல்லியிருக்கேனே அப்படின்வான். ஸோ அந்தளவுக்கு எங்களுக்குள்ள ஒரு கனெக்ஷன் இருக்கும். எல்லாருமே எப்படி சொல்கிறது, தம்பின்னு சொல்ல முடியாது, ஃப்ரெண்டுன்னு சொல்ல முடியாது, ஒரு மாதிரி மச்சான் மாமாவுக்கும் கலந்த ஒரு ரிலேஷன்ஷிப். ஏ தேங்க்யூ ஸோ மச் டா, என் கூட இருந்து நிறைய எனக்கு டைலாக் படிக்க எல்லாத்துக்குமே ரொம்ப ஹெல்ப்பாக இருப்பாங்க. அண்ட் அதை தாண்டி அண்ணன் டெக்னீஷியன்ஸ்னால் சாரிண்ணே எனக்கு புதுசாக பேசுகிறேன், ஆக்சுவலி கௌதம் சார் அவருக்காக நான் சொல்ல வேணாம், நீங்களே கை தட்டுவீங்க கண்டிப்பாக. எனக்கு ஃபஸ்ட்டு கௌதம் சாரோட ஐ மீன் அவருக்கு எப்படியா சார்கிட்ட ஓகே பண்ண போகிறாங்கன்ற ஸ்டேஜ்லேருந்தே நான் போவேன், நானும் அண்ணன் தான் போய் வெயிட் பண்ணுவோம், அதெல்லாம் ஓகே. ஷூட்டுக்கு ஃபஸ்ட் டே அண்ணன் சார் வராரு, சரி சார்கிட்ட போய் பேசிடணும், யாரை வச்சு இன்ட்ரடியூஸ் பண்ண சொல்லலாம், நம்ம யாரை கெத்தாக ஒருத்தருங்க இன்ட்ரடியூஸ் பண்ண வைக்கணும், அந்த டைமில் அண்ணன் இல்லை டேரக்டர் அண்ணன் இல்லை, சரி யாரை வச்சு இன்ட்ரடியூஸ் பண்ணலாம், அண்ணனும் இல்லை, சரி பாஸ்கரனாவும் இல்லை, ஏன்னா அசிஸ்டன்ட் யாரை கூட்டு போய் இன்ட்ரடியூஸ் பண்ணி அவங்க வந்து சார் ஏதோ என்ன சொல்ல பேசலன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு வச்சுட்டு வந்தேன். டக்குன்னு சார் வந்து என்ன ரக்ஷன் எப்படி இருக்கா அப்படின்னாரு. எனக்கு அவரே சார் என் பேர் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு தெரியும். அப்புறம் என்ன ஆக்சுவலி வேறு சார் அப்பப்போ என்ன என்ன ஹீரோ எப்படி இருக்கேன்லாம் வேறு கேட்பாரு, இது சும்மா பதிவு பண்ணுறேன் வேறு ஒன்றும் இல்லை. மிச்சப்படி ஐயோ சார் ஆக்சுவலி வந்துட்டு இந்த படத்தில் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக, நான் கொஞ்சம் வள வள வளவலன்னு பேசியிருப்பேன். ஐ ஆல்வேஸ் தாட் அப்படி ஏதோ பேசினா மக்களுக்கு பிடிக்கும், நம்ம ஒருத்தங்களை அட்ராக்ட் பண்ணிடலான்ட்டு. சார் உங்களோட ஒரு சீன் பார்த்ததுலேருந்து கண்டிப்பாக டைரக்டருக்கு தெரியும், கேமராமேன் அண்ணனுக்கு தெரியும், இங்கே இருக்க ஐ திங்க் எல்லாருக்கும் தெரியும், எப்படியாச்சும் அடுத்த படத்தில் ஒரு சீன்லேயாச்சும் பேசாமல் நடிக்கணும்டா அப்படின்னு நினச்சி. ஏன்னா சாரோட ப்ரெசன்ஸ் அப்படி இருக்கும் ஸ்க்ரீனில், எதுவுமே பேசலாம் ஆனால் எல்லாமே புரியுது அப்படின்ற மாதிரி இருக்கும். சார் உங்களை பாராட்டெல்லாம் எனக்கு ஒன்றுமே தெரியும் சார், தேங்க்யூ ஸோ மச் சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அதுக்கப்புறம் என்ன ரித்து வர்மா அவங்கள பற்றி தான் சொல்ல வந்துட்டே இருந்தேன், சாரி சாரி எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் பதட்டம் இல்லை. ரித்து வர்மா ஆக்சுவலி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு யாரா இது, வைட்டாக இவ்வளோ அழகாக ஒரு பொண்ணு கூப்பிட்டு வராங்க நம்ம செட்டுக்கு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அவங்க வந்தன வேறு வேறு ஃபுல்லாக இங்கிலீஷில் தான் பேசுவாங்க, நமக்கு இங்கிலீஷில் பேச ஆரம்பித்தாலே சரி வேணாம் எதுக்கு பேசிக்கிட்டு அப்படின்னு விட்டுருவாங்க, அந்த மாதிரி பிரச்சனை இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு கொஞ்ச நாள் வேறு அவங்க கோவப்படுறாங்களோ, ஏன்னா நான் வேறு காமெடி பண்ணுறேன்ற பேரில் கொஞ்சம் டார்ச்சர் பண்ணிட்டே இருப்பேன் செட்டில் எல்லாட்டும், யாருமே அங்கே சும்மா இருந்தாங்கன்னா போய் பேசி பார்ப்பேன், சும்மா இது ஒர்க் அவுட் அதான் போட்டு பார்ப்போம், அப்புறம் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா அங்கே போய் போய்டும் அந்த மாதிரி இருக்கும். ஸோ வாட் எவர் அவங்களுக்கு அந்த லாங்குவேஜ் புரியலன்னா நம்ம பேசுறது ஒரு இரிட்டேஷன் வரும்ல ஒரு ஸ்டேஜுக்கு மேலே, இன்றைக்கி வரைக்கும் என்னை அடிக்கலை திட்டலை. தேங்க்யூ ஸோ மச் ரித்து, ஷீஸ் பீன் அ வெரி குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட், தேங்க்யூ ஸோ மச், தேங்க்ஸ் லாட். அண்ட் நிரஞ்சினி அவங்க ஆக்சுவலி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் கேரக்டர் செஷன் தான் கேட்பாங்க எப்பவுமே, எங்கள் இன்டர்வியூக்கு போனால் நான் சொல்லுவேன் ரொம்ப சிம்பிளுங்க, எந்த ஒரு பையன் கேரக்டர் அவங்களுக்கு ஒரு பொண்ணு கேரக்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொண்ணு மதிக்காது பையன் பின்னாடியே போயின்னு இருப்பேன். ஸோ அந்த மாதிரி அவங்கக்கிட்ட நான் ஆஃப் த செட்டில் போய் சொன்னால் கூட அந்த கேரக்டர்லே தான் இருப்பாங்க, எங்க எதாவது சாப்பிட்றீங்களா வேணுமாங்க, ஏங்க கேமரா இல்லைங்க, அந்த மாதிரி தான் இருப்பாங்க. ஸோ இட் வாஸ் ஆக்சுவலி ஒரு டீமாகவே ரொம்ப ஜாலியாக ஃப்ரெண்ட்லியாக எல்லாருமே என்னை ரொம்ப பார்த்துக்கிட்டாங்க. இது எனக்கு முதல் படம் அப்படின்னாலும் நான் ஏதாவது தப்பு கிப்பு பண்ணியிருந்தா வெரி சாரி, பட் எல்லாருக்கும் நன்றி. ஆக்சுவலி நிறைய பாசிட்டிவ் ரிவ்யூஸ்லாம் வந்துச்சு, எங்கள் அம்மா இன்னும் தேட்டர்லேயே தான் இருக்கிறாங்க, வீட்டுக்கே வரல, ஒரு ஏழாவது எட்டாவது ஷோக்கு மேலே போயினே இருக்கிறாங்க. ஸோ அந்தளவுக்கு தேட்டர்லேயும் எல்லாம் கையெல்லாம் தட்டினாங்க, ஜாலியாக இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஆல், நான் யாரையா சொல்லாம மட்டும் தான் மன்னிச்சிருங்க, சாரி, தேங்க்யூ தேங்க்யூ. ஆ ஓகே ஓகே, அதுதான் சொன்னேன், ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அண்ணா
அண்ணன் இந்த பாருங்கண்ணா, யாரும் கோவப்படக்கூடாது, நம்ம எல்லாம் ஒரேனும். இந்த படத்தில் நடிச்சதுனால இங்கே இருக்கேன். இல்லைண்ணா கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தாள், ஏன் பேர் வச்சிங்க? இப்படி ஒரு இன்டெலிஜென்டான கேள்வி கேட்டிருப்பேன் நான் கண்டிப்பாக. ஸோ கண்டிப்பாக பிரசன்ட் மீடியாவுக்கு ரொம்ப நன்றி. இந்த படம் வந்து எங்க உங்களுக்கு நன்றி சொல்கிறவங்களாம் நான் பெரிய ஆள் இல்லைங்க. என்னென்னா நீங்கள் வந்து கோவப்படக்கூடாது. ஐம் எ வெரி ஸ்மால் பாய். தேங்க்யூ, தேங்க்யூ ஆல், தேங்க்யூ ஆல், லவ் யூ ஆல், லவ் யூ ஆல், லவ் யூ ஆல், தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லோருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ். இது தேங்க்ஸ் கிவிங் ஃபங்க்ஷன்றனால நான் கொஞ்சம் தேங்க்ஸ் மட்டுமே சொல்லிட்டு இப்போ கிளம்பிடுறேன். ஃபஸ்ட் என்னோடய ஃபேமிலி, அப்பா அம்மா, குறிப்பாக என்னோடய ஒய்ஃப். ஏன்னா அது மிகப்பெரிய ட்ராவல், 5 வருஷம் அந்த ட்ராவலை வந்து பொறுத்துக்கிட்டு என் கூட இருந்தது, ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. தென் ஃபர்ஸ்ட் நெக்ஸ்ட் திங், என்னோடய குருநாதர். நான் நினைக்கிறேன் இந்த டீம் எனக்கு பேர் கே எம் பாஸ்கரன் அப்படிங்கிற விஷயம் ஏதோ பேப்பர்லையோ எங்கேயோ இதுலேயோ வருது, யாரோ சொல்கிறாங்க அப்படின்னு. ஒரே அதுக்கு ஒரே ரீசன், இவர் எனக்கு கொடுத்த கான்ஃபிடென்ட்டாக, ஏ தைரியமாக எனக்கு ஏய் நீ பண்ணு, எல்லாத்தையும் கற்றுக்கலாம் அடிப்பார், அடியெல்லாம் அடிச்சிருக்காரு. ஸோ அந்த ஒரு உற்சாகம் தான், அந்த ஒரு விஷயந்தான் நான் இன்றைக்குமே கூட அதுதான் சார். நான் இது தேங்க்ஸ் சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரியல, அது. அப்புறம் மீடியா அண்ட் ப்ரெஸ், யூஸ்வலாக ஒரு படம் பெருசாக ஹிட் ஆகிடுச்சு, லைம் லைட்டுக்கு வந்துருச்சுன்னா, ஸோ அதோடய ஸ்டார்ஸ், டைரக்டர், அவங்கள எல்லோருமே இப்போ புகழ்வாங்க, அவங்களுக்கான ரெகக்னேஷன் கிடைக்கும். அதையும் மீறி பேக் ஸ்டேஜில் இருக்கிற ஒரு டெக்னீஷியன்லாம் கூப்பிட்டு இவ்வளோ புகழ்வாங்களான்னு எனக்கு தெரியல, சத்தியமாக தெரியல. எனக்கு வந்து டேரக்டருக்கு எவ்வளோ ஈக்குவலண்ட்டாக ஒரு கால் வந்துச்சோ எனக்கு, அது அந்த அளவுக்கு வந்துச்சு. ஒரு 2 நாள் பேசி எனக்கு தொண்டெல்லாம் கட்டுக்குச்சு, சத்தியமாக. இன்றைக்கி யார் யாரோ நான் தெரியாத ப்ரெஸ்லேருந்து, மீடியாலேருந்து, ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் மீடியா, ஜென்ரல் ஆடியன்ஸ், எங்கேருந்து டெல்லி சம்வேர் எங்கேருந்தோ கால் வந்து எனக்கு அப்ரிஷியேட் பண்ணாங்க. அதுக்கு வந்து மீடியா இதை எடுத்துன்னு போய் ஃபஸ்ட் டேவே இதை பார்த்துட்டு கொண்டாடி எடுத்துன்னு போய் சேர்த்த விஷயந்தான் அதோட ரீச்க்கான கண்டிப்பாக, அது அதுதான் உண்மை. ஸோ நான் மீடியாவுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அப்புறம் என்னோடய டீம், இந்த படம் வந்து இவ்வளோ ஜாலியாக, கலர்ஃபுல்லாக, என்டர்டெய்னராக, ஃபீல் குட் மூவியாக இருக்கிறதுக்கு ஒரே ரீசன் வந்து எங்கள் டீம் தான். அந்த டீமை வந்து ரொம்ப ஈஸியாக அவங்க செட்டில் எங்களுக்கு ஃப்ரீடமாக நாங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு, நாங்கள் என்ன நினச்சோமோ அதை நினச்ச டைமில், நினச்ச மாதிரி, நினச்ச சிச்சுவேஷனில் எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ண இந்த 4 பேருக்கும், சாரி, நான் 5 பேருக்கும் நான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஜஸ்ட் நெக்ஸ்ட் ஜிஎம் சார், தேசிங் எனக்கு நாங்கள் ரொம்ப ஃபாலோ அப்பில் இருந்தோம். ஜிஎம் சார் எப்படியாவது இவர் வரணும்டா படத்தில், ஏன்னா அவரை பார்த்து, அவர் படங்களில் வந்து ஃப்ரேம் பை ஃப்ரேம் பார்த்து தான் என்னோடய இன்ஸ்பிரேஷனாக வருவேன், அப்போ பார்த்து தான் வளர்ந்துருக்கேன். ஸோ எப்படியா இவங்க சொன்னால் ஜிஎம் சார் அந்த கேரக்டர் பண்ணால் நல்லாயிருக்கும், ஜெய்சிங் சொன்னும் போது பண்ணுறோம், பண்ணால் அந்த அதை வச்சு தான் பண்ணுறோம், இல்லை அந்த படம் பண்ணலை அப்படின்ற முடிவில் தான் இந்த டிசிஷன் எடுத்தோம். ஒரு நாள் ஃபோன் பண்ணி சொன்னால் சார் ஓகே சொல்லிட்டார் அப்படின்னு, அவ்வளோதான். எனக்கு தேசிங் எவ்வளோ சந்தோஷப்பட்டான் இல்லைன்னு எனக்கு தெரியாது, நான் வந்து என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல, எனக்கு அவ்வளோ ஒரு துள்ளி குதிச்சு ஒரு சந்தோஷம், வந்துட்டார்ரா சார் அப்படின்னு. பட் ஆனால் ஸ்பாட்டுக்கு போனதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் பேஸ்மெண்ட் வீக் ஆகிடுச்சு. ஐயோ யாரா நம்ம ஃப்ரேம் வைக்கணும், டே எவ்வளோ பெரிய ஆள்கிட்ட நம்ம ஃப்ரேம் வைக்கணுமே, நம்ம எவ்வளோ உஷாராக வைக்கணும், எவ்வளோ கரெக்டாக இருக்கணும், ப்ரிசைஸாக இருக்கணும், ஒவ்வொரு விஷயமுன்றதில் கொஞ்சம் ரொம்ப எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து பார்த்து பார்த்து செஞ்ச விஷயந்தான். எனக்கு ஒரே ஒரு ஆசை மட்டும் இருந்துச்சு, சார் வந்து நம்ம ரொம்ப கரெக்டாக காட்டணும், சும்மா என்னதானோ ஏதோ சின்ன பையன்கிட்ட போய் போய் நம்ம மாட்டிக்கிட்டோமே தப்பான விஷயம் அப்படின்ற ஒரு பாயிண்ட் கூட அவருக்கு ஃபீல் ஆகிடக்கூடாது எந்த விஷயத்துலையுமே அப்படின்ட்டு நான் ரொம்ப ரொம்ப பார்த்து பார்த்து கொஞ்சம் உஷாராக இருப்போம் நானும் தேசியம் அந்த செட்டில். ஆனால் அது செட்லேயே அவர் வந்து எங்களுக்கு வந்து அதை சொல்லிட்டாரு, யூ கைஸ் டூயிங் குட் அப்படின்னாரு. ஒரு நாள் எனக்கு வந்து ஃபுல்லாக அரிஞ்சு போச்சு, நீங்கள் அதனால் ஒன்று என்ன பேசுறது என்ன பண்ணுறதே தெரியல. அது வந்து ஆக்சுவலாக மிகப்பெரிய பூஸ்ட்டாக இருந்தது சார், நான் திருப்பி அந்த படத்தை கேரி ஃபார்வர்ட் பண்ணுறது மிக மிகவே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். அப்புறம் தேசிங்க்கு நான் தேங்க்ஸ்லாம் சொல்ல மாட்டேன், தேசிங் நான் தேங்க்ஸ் சொல்ல மாட்டேன், ஏன்னா தேசிங்க்கு தேங்க்ஸ் சொன்னால் அது எனக்கே நான் சொல்லிக்கிற மாதிரி, என்னையும் நான் புகழ்ந்துக்கிற மாதிரி. தேசிங் உங்களோட டேலண்ட் வந்து நான் இப்போ இல்லை பல வருஷமாக பார்த்துட்ருக்கேன், சின்ன சின்ன விஷயத்துலேருந்து சின்ன பார்த்துட்டே வந்துட்டுருக்கேன். இது வந்து சும்மா ஜஸ்ட் ட்ரெய்லர் தான், தலைவர் ஸ்டைலில் சொல்லணும், இது ட்ரெய்லர் தான், இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த எனர்ஜி, அந்த பாசிட்டிவ் எப்பவுமே உங்கள்கிட்ட இருக்கும், நம்மக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்ல, நான் மிகப்பெரிய வாழ்த்துக்கள் தான் சொல்வேன், ஏன்னா உங்களுக்கு மிகப்பெரிய ஃப்யூச்சர் இருக்குது, நீங்கள் பார்த்துங்க. மீடியா பீப்புளுக்கு சொல்கிறேன். தென் அப்புறம் தேசிங் வந்து சில நம்ம வந்து இங்கே இருக்கிற ஆளுங்களுக்கு தான் நம்ம பார்த்தவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்கிறாங்க. ஸோ எங்களுக்கு தெரியும், எனக்கும் தேசிங்க தெரியும், இது பேக் ஸ்டேஜில் வந்து எத்தனை பேர் இதுக்கு வந்து உடச்சிருக்காங்க, இந்த படத்தை வந்து ட்ராவல் பண்ணியிருக்காங்க. ஸோ
அவங்கள வந்து நான் மென்ஷன் பண்ணி சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி என்னோடய அசிஸ்டன்ஸ் பர்சனலாக ஐ வாண்ட் டு தேங்க் தம், எங்கே இருக்காங்கன்னு தெரியல எனக்கு. ஜெயா, ஜெகன், ஹரி, இஃப் பாசிபிள் அவங்களை கொஞ்சம் ஸ்டேஜில் ஏற்றிக்கலாமா ப்ளீஸ் கமான். ஏன்னா இதை நீங்கள் பார்க்குறது வந்து இந்த விஷுவல்ஸ் என்ன இவ்வளோ பாராட்டுருக்குன்னா அது வந்து நான் டெஃபினட்டாக நான் காரணம் இல்லை ஆக்சுவலி ஸ்பீக்கிங். ஏன்னா எனக்கு எல்லாமே பூஸ்டப்பாக இருந்து இல்லை பண்ணலாம் நான் பண்ணலாம் எக்ஸ்ட்ரா பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுங்கள் நாங்கள் பண்ணுறோம் நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுங்கள் நீங்கள் ஓகே மட்டும் சொல்லுங்கள் நான் மற்ற விஷயங்கள் ரெடி பண்ணிடுறேன் நீங்கள் ஓகே மட்டும் சொல்லுங்கள் நான் மற்ற விஷயம் அது மாதிரி எல்லா விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்ண விஷயங்கள் இந்த பசங்க தான். ஐ வாண்ட் டு தேங்க் தெம் பர்சனலி. தேங்க்யூடா, தேங்க்யூ தம்பிங்களா, தேங்க்யூ. இங்கே ஒருத்தர் வரலன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ப்ளீஸ் ஏற பண்ணுறேன் தேங்க்ஸ் சொல்கிறது. அதே மாதிரி தேசிங்க்கு வந்து இந்த படத்தை 5 இயர்ஸாக ட்ராவல் நிறைய அப்படி இந்த படம் இருக்குது. ஏன்னா தேசிங்கோ ட்ராவலில் 5 இயர்ஸ்லாம் கிடையாது, அதுக்கு ரொம்ப வருஷம். ஸோ அதுக்கு கூட இருந்தவங்களுக்கு நான் நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் இங்கே வந்திருக்காங்களான்னு தெரியல, பட் நேம் மட்டும் நான் மென்ஷன் பண்ணுறேன். பிரதீப், அமிதாப், அருண், அமர், சுனில் நல்லா ஒருத்தர் இருக்கு, பிரேம், பிரவீன், சுனில்லாம் ஒருத்தர் இருக்காரு, அவர் சவுதியில் இருக்கார். அவர் வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் ஷார்ட் ஃபிலிம் எடுக்கணும்னு ஒரு முடிவு எடுத்ததுக்கப்புறம் கேமராலாம் எங்கிட்ட கையில் கிடையாது, 10 பைசா கிடையாது, டீ குடியோ காசு கிடையாது, எப்படாப்பா ஷார்ட் ஃபிலிம்லாம் எடுக்கிறது அப்படின்னா தேசிங் வந்து ஃபோன் பண்ணி இது மாதிரி ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கணும் அப்படின்னா வித்தின் எ மந்த் ஒரு ரெட் கேமரா வாங்கி கையில் கொடுத்துட்டாங்க. 1 பைசா வாங்கலை, ஒரு விஷயம் கேட்கல, இன்னி வரைக்குமே அந்த கேமரா எங்கே இருக்குன்னு கூட கேட்கல, நீ அதில் ஏதாவது ஒரு ஃப்ரேம் எடுத்திங்களான்னு கூட எங்களுக்கு கேட்கல. அதை வச்சு தான் நாங்கள் எங்களோட ஜேர்னியை ஆரம்பித்தோம். ஸோ இந்த ஃப்ரெண்ட்ஸ் அவங்களே ஆஃப் ஸ்க்ரீனில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து நான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ அதே மாதிரி எங்கள் மேனேஜர்ஸ் டீம் நான் ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருப்போம், அவங்கள எல்லா விஷயத்துக்கும் டார்ச்சர் பண்ணியிருக்கோம். லொக்கேஷன் ஏன்னா எதுவுமே காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாதுன்றதுனால போட்டு போட்டு டார்ச்சர் பண்ணியிருக்கோம். எல்லாத்தையுமே தாங்கி எல்லாத்தையுமே ப்ரொடியூசர்கிட்டருந்து திட்டு வாங்கி எங்களுக்கு இதை வாங்கி கொடுத்து இந்த படத்தை ஒரு கிராண்டியர் ஆக்குறதுக்கு மேனேஜ்மெண்ட் டீமுக்கு நான் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. வினோத் சார், மோகன் சார், கண்ணன் சார், எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. அதேமாதிரி ஆண்டோ ஜோசப் சார், ஆண்டி ஜோசப் சார் வந்து என்ன போய் சார்ன்னு எனக்கு ரொம்ப பூச்சமாக இருக்கும். ஆண்டி ஜோசப் சார் எவ்வளோ அவ்வளோ ஜெஜாஜகாக இருப்பார் பார்க்குறதுக்கு, எவ்வளோ எவ்வளோ பெரிய ப்ரொடியூசர். அவர் வந்து எப்பவுமே என்ன சார்ன்னு எனக்கு எனக்கு ரொம்ப கூச்சமாக இருக்கு. என்ன நீங்கள் என்ன சார சொல்கிறீங்க அப்படின்னு, இல்லை சார் ரிட்டு சார் அப்படின்னாரு. ஸோ அவர் எல்லா விஷயத்தையும் நாங்கள் கேட்ட ஒவ்வொரு விஷயத்தையும் காம்ப்ரமைஸே இல்லாமல் எல்லாத்தையும் கொடுத்து இந்த படத்தை வந்து பெரிய ஒரு ரிச் மூவியாக கொடுத்ததுக்கான தேங்க்ஸ் நான் அவருக்கு சொல்லிக்கிறேன். தென் அகைன் கம்மிங் டு டிக்யூ, டிக்யூ ஆக்சுவலி ப்ரைஸ் பண்ணாங்க, அவர் ரொம்ப கோச்சு போடுவார். சாரி சார் நான் ப்ரைஸ் பண்ணலை, ஏன்னா ரொம்ப ப்ரைஸ் பண்ணி வேண்டாம் ப்ரைஸ் பண்ணாதீங்க, எனக்கு ரொம்ப கோச்சமாக இருக்குன்னு ஒரு தடவை சொல்லிட்டாரு. ஸோ தேங்க்ஸ் மை டீம், ரியலி தேங்க்யூ டிக்யூ சார், தேங்க்யூ ரித்து மேம், கௌதம் சார் மிகப்பெரிய நன்றி, நிரஞ்சனி தேங்க்யூ, ரக்ஷன் தேங்க்யூ, தேசிங் வாழ்த்துக்கள், தேங்க்யூ. வாட் அ ஜேர்னி திஸ் ஹஸ் பின், so much love, so much appreciation, it's been so overwhelming. I'd like to start off by thanking our team. I think we are just the face of the film, but the real heroes of the film are the ones working behind the camera. I'd like to start off by thanking Desing. As you all know, he's waited for 5 years, he's worked on this film for 5 years, and he deserves all the success. I got this film at a point where I was offered similar kind of roles, so it was so refreshing for me, and I didn't want to let go of it. All the appreciation I'm getting today for my role is all because of Desing and his writing, so thank you so much Desing. Goutham sir, you know I'm a big fan girl, thank you so much for being a part of the film. You brought so much class, swag to the film, and it's been special sharing screen space with you, and I can't wait for everyone to watch me in your film. So thank you so much sir. Dulquer, thank you for being one of the most wonderful co-stars. As I mentioned in yesterday's press meet at Hyderabad, you made me look better in the film, you made me perform better, and I feel so good when I hear comments about our pairing. Thank you so much, and I hope I get to work with you again. Rakshan, you killed it in the film. You've become a big star now. I think it's going to be very difficult to get hold of you now. Thank you so much for all the wonderful memories. Niranjani, my partner in crime, it's been wonderful sharing screen space with you. Thank you so much. You've done so well, and you deserve all the appreciation that you're getting.
Bhaskar, thank you for all the wonderful work that you've done. A big thank you to the AD team, the camera department, the production department, to everyone associated with the film, thank you so much. Thank you to the press and media for taking time out and reviewing our film. Thank you for your undying support. Thank you so much.